நீங்கள் தீவே அழகான ரோஜா பூவே, அவளோட பேரை சொல்லி பாடுங்களே. அதிகாலை தென்றல் தீவே அழகான ரோஜா பூவே, அவளோட பேரை சொல்லி பாடுங்களே. நதி போல பூமியில ஓடுறா, விதி போட்ட கோட்டுக்குள்ள வாழுறா. விளையாட்டு பிள்ளை போல தலையாட்டி பொம்மை போல, எல்லோருக்கும் செல்ல பிள்ள அவ போல யாரும் இல்ல. எல்லோருக்கும் செல்ல பிள்ள அவ போல யாரும் இல்ல. அதிகாலை தென்ற தீவே அழகான ரோஜா பூவே, அவளோட பேரை சொல்லி பாடுங்களே. சுத்திர பூமி ரெண்டுன்னு சொன்ன நம்புற பொண்ணுங்க, தொட்டா சிணுங்கி போல சும்மா சிணுங்குற கண்ணுங்க. கிளிப்பிள்ள போல அவ பேசையில அழகாத்து வீசுதுங்க மனசுக்குள்ள. சுயமின்றி பூமியில சுழல் என்ற பெண் இவதா, சுயமின்றி பூமியில சுழல் என்ற பெண் இவதா. அதிகாலை தென்றல் தீவே அழகான ரோஜா பூவே, அவளோட பேரை சொல்லி பாடுங்களே. ஏமா சாவித்ரி, நீங்க தானா? ஆமாங்க. நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு உங்க கணவர் உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேக்குறாரு. நான் எந்த தப்பும் செய்யலங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா? ஆமாங்க. அவர்தானே உங்க கணவர்? ஆமாங்க. அப்போ அவர்தானே உங்க வயித்துல வளர்ற குழந்தை? அவர் இல்லங்க. என்ன தப்பு செய்யல நீங்களே? நான் என்ன தப்பு செஞ்சேங்கறீங்க? உங்க புருஷனை விட்டு வேற ஒருத்தருக்கு கர்ப்பமாகிறது தப்பு இல்லையா? உங்களுக்கு தப்பா சரியானு தெரியணும். நாலு பேரை விசாரிங்க. You mean open court? இந்த விஷயம் உலகத்துல எல்லாருக்கும் தெரியணும். Your Honor. பாருமா, இது உங்க கணவரோட பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால தனி கோர்ட், அதாவது என் கேமரா கோர்ட் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவரோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக இந்த உலகத்தையே பார்க்காத என் குழந்தைய கேவலப்படுத்துறீங்களா? இது நாலு செவத்துக்குள்ள நடக்க கூடாது. என் ஊர் ராஜபாளையம் பக்கத்துல ஓடப்பட்டீங்க. ஒரு பெரிய விபத்துல அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இங்க இருக்கிற தூரத்து சொந்தக்காரங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. நாலு வருஷமா அவங்களோட தான் இருந்தாங்க. கஷ்டப்பட்டு அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற இந்த சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏ சாவித்ரி, இந்த புருஷ குடுத்துட்டு போமா? ஐயோ மறந்து போயிட்டேங்க. இந்தாங்க என்னங்க ஆபீஸுக்கா? ஆமா சாவித்ரி. பார்வதிக்கா, பார்வதிக்கா வந்துட்டேன். என்ன உங்க அத்தை இல்லையா? இல்ல. எங்க? பக்கத்து ஃப்ளாட்க்கு போயிருக்காங்க. இந்தாங்க. ஐயோ சாவித்ரிக்கா, எனக்கு ஜனப்பினி வீடுங்க. என்னமா ஸ்கூல் போலியா? போகல. நீ தான் வாரத்துக்கு நாலு நாள் வீட்லயே இருக்கிறிய. இனிமே எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? சும்மா வீட்லயே படுத்து தூங்கு. லதகா, லதகா வணக்கம். தமிழக ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிக்க போகுது, வந்து பாரு. தோவரேன் சாப்பிடறதுக்கு தான் செஞ்சு வைங்க. சும்மா பேச்சுக்கு சொன்னேங்க. ஆடாம நில்லடி. சாவித்ரி, ரெண்டு பால் பாக்கெட் வேண்டாமா? இதோ ஜடப்பின்ட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. நீ வேற என்னடி ஜட போடு ஜட போடுன்னு என் உயிரை வாங்குற. உங்க அம்மா எங்கடி? அவள விளையாடிட்டு இருக்கு. சாவித்ரி, நான் பாயிரம் சினிமாக்கு போறேன். வருவாருட்ட சொல்லிடாத. ஐயா, இந்த வயசுல இது உங்களுக்கு தேவைதானா? சாவித்ரி, இஸ்திரி துணி எங்க? கீழே இருக்குதுக்கா. சாவித்ரி, கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டு போயேன். மத்தியானம் வந்து விளக்கி தர. சாவித்ரி, கேஸ் ஆயி போச்சுமா?
அதுக்குள்ளயா? சரி கீழே போய் வாட்ச்மேன் போன் பண்ண சொல்றேன். சாவித்ரி ஆன வந்துட்டேன். பைப்ல தண்ணி வரல பாருமா. சரி மேல போய் தொட்டில பாத்திரம் சித்தப்பா. சாவித்ரி டிபன் சாப்பிட்டு போடி. அப்புறம் வந்து சாப்பிடறத நான் தர மாட்டேன். ஏய் அது என்னோட பேன கொடுடா. தாடி அரைதா அந்த தரே. ஏய் கொடுடா. நான் தர மாட்டேன். ஏய் கொடுடா. ஹலோ கீழே லிஃப்ட் டோர் மூடுங்க. வாட்ச்மேன் வாட்ச்மேன் தன்னனனா யாரு இல்லையாங்க? யூஸ்லெஸ் பேன வாட்ச்மேன். என்னங்க? தேங்க்ஸ் சார். தேங்க் யூ. ஐயா எதுக்கு இப்ப தேங்க்ஸ்? அடிபட்டுச்சுங்களா? பரவாயில்ல. நண்டி விளையாடலாமா? ஒரு கொடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது. ஏண்டி சாவித்ரி எல்லா வீட்லயும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டியா? நம்ம பக்கத்து வீட்டு பெரியம்மா காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. வாங்கிட்டு போய் கொடுத்தா பாப்பா இல்ல ரெட்டச்சட பாப்பா அது தலை பின்னி விட சொல்லிச்சு. அப்புறம் நம்ம சங்கர் தாத்தா ஏதோ பல்லு தேய்க்கணும்னு பிரஷ் வாங்கிட்டு சொன்னாரு. பக்க வாயி அதுக்கு பிரஷ் வாங்கிடா. அது என்னமோ நம்ம மேல் மாடியில் இருக்கிற டை ஆபீசர் அவரு லிப்ட் கிட்ட நின்றுக்கிட்டு காய்ச்சி மூச்சு கத்திக்கிட்டு இருந்தாரு. வாட்ச்மேன் இல்லையான்னு அதுக்கு தோல்ல தூக்கிட்டு வந்து கீழே இறக்கி விடுறதானே? அது இல்ல பெரியம்மா. வாய ஊறி. இந்த பிளாட்ல உள்ள எல்லாருமே சம்பளமே கொடுக்காம ஓசிலே வேலை வாங்குறாங்க. என்னங்க இவரு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறதா வேலை. ஏங்க உங்களைதான் இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாக்க சொன்னே பாத்தீங்களா? அந்த விஷயமா நம்ம விஸ்வநாதன் கிட்ட சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அப்படியா? சரி நீ போய் சமையல கவனி. ஆமா உங்க பெரியப்பாக்கு மருந்து வாங்க சொன்னேனே வாங்கினியா? இந்த கடையில இல்லையா பெரியம்மா, பஜாருக்கு போய் சாயங்காலம். நல்லா இருக்குடி. எங்களை தவிர மத்த எல்லாருக்கும் நல்லா வேலை செய்யும். சும்மா இரு, உம்பளை புள்ளதானே, அதை எப்படி தனியா போவா? நான் போகும்போது வாங்கிக்கிறேன் விடு. ஆமா நீங்க இப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. ஏனி நிக்கிற போய் வேலையை பாரு. ஹலோ மீனா, மே ஐ ஹெல்ப் யூ? நோ. ஓகே, இஃப் யூ வாண்ட் ஆஸ்க் மீ. ஷட் அப். யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். யூ ஆர் லுக்கிங் வெரி பேட். ப்ளீஸ் கெட் அவுட். எக்ஸ்கியூஸ் மீ சார், எனி ஸ்பெஷல் நியூஸ்? ஓ, உங்களுக்கு படம் பார்க்க தான் பிடிக்குமா? இந்த பக்கத்தில் பாருங்க, நல்ல படங்கள் இருக்கு. குட் மார்னிங் சார், அந்த பெட்டியை கொடுங்க சார். பேசாம இரு. ஆஃபீஸ்க்கு தண்ணி அடிச்சுட்டு வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? ப்ராப்ளம் சார், 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ராப்ளம் வந்துடுது. மறுபடியும் பொண்டாட்டி ஓடி போய் சார். நீயும் உன் வீட்டுக்காரியும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை எவன் பொண்டாட்டியாவது எடுத்துட்டு வந்துருவேன். அவன் 6 மாசம் உங்க கூட இருந்துட்டு எவன் கூட ஓடி போயிடும். வெக்கமா இல்ல உனக்கு? கெட் அவுட், கெட் அவுட். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என்னோட ப்ராப்ளம்? நான் அனுபவிச்சவன், உங்களுக்கும் அதே ப்ராப்ளம் வந்தாதான் தெரியும். வரும் சார், ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். மீனோ இல்ல கண்டிப்பா. மிஸ்டர் டெம்டி காலிங் யூ. தேங்க் யூ. ப்ளீஸ் மீனோ, என் மருந்து ஸ்மெல் எம்டி போடுற சென்ட் ஸ்மெல் மாதிரியே வருது. இவன் எதுக்காக முறைச்சு பார்த்துட்டு போறான்? ஷட் அப். நோ ப்ராப்ளம். மே ஐ ஹெல்ப் யூ? நோ. பரவாயில்ல, யூ கேன் ஹெல்ப் மீ. இவன் வந்தானா எம்டி இவனை கூப்பிடலன்னே சொல்லிடு. மீனோ, யுவர் லிப்ஸ்டிக் இஸ் வெரி ரெட் அண்ட் இட் கோஸ். மே ஐ கம் இன் சார்? எஸ் எஸ் கம் இன் சுரேந்திர. உட்காருங்க. தேங்க் யூ சார். உங்கள் கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம காண்டாக்ட் பண்ண அத்தனை பிளேஸில் இருந்தும் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. தட்ஸ் வண்டர்ஃபுல் சார். சார் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன்ல இருந்து? அஃப்கோர்ஸ், அங்கேருந்து கூட உங்கள் டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்க வராங்க. அது மட்டும் சக்ஸஸ் ஆனால் நீங்கள் இன்னொரு பில்கேட்ஸ் ஆகிடலாம். தேங்க் யூ சார், தட் ஆல்வேஸ் ஹேவ் பீன் மை லைஃப் ஆம்பிஷன் சார். குட் லக். நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்கிறீங்களோ அப்போ நான் உங்களை வர சொல்கிறேன். 1 or 2 weeks ரெடி ஆகிடும் சார். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச் சார். இப்படி குறுக்கு நெடுக்கு நடக்கிறதுக்கு நேரம் நடந்திருந்தா இந்நேரம் டெல்லிக்கே போயிருக்கலாம். இப்படி நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் நடந்தது? என்ன நடந்து போச்சு எங்கிட்ட கேக்குறியா? டம்மியா இருந்த மம்மி டிவி இப்ப எங்கேயோ போயிடுச்சு. நம்ம ஃபாதர் டிவி படுத்து போச்சு. என்ன பண்ணலாம் சார்? கிரியேட்டிவா ஏதாவது பண்ணணும் சார்.
கிரியேட்டிவா ஏதாவது பண்ணணுமா? நான் உங்கள்ட்ட கேட்டா எங்கிட்டே திருப்பி கேட்கறியா? நல்ல ப்ரோக்ராம் பண்றதுக்கு சரியான ஆள் வேணும் சார். நான் ஒரு ஆளை பார்த்து வச்சிருக்கேன் சார், அவன் தலையிலே கம்ப்யூட்டர் வச்சு அலையறான் சார். அவனை மடக்கி போட்டோம், நம்ம ஃபாதர் டிவி மம்மி டிவிய படுக்க வச்சிருக்கோம் சார். அவன் பேர் என்ன? இந்திரஜித். நாகரீகம் அஜே பாய்கே பெருகி போச்சுடா, நம்ம ஹார்ட் கூட எந்திரமா மாறி போச்சுடா. எப்பா தோஸ்தே, விஞ்ஞானத்தை நம்பி நீ தூங்காதடா தம்பி, நீ 2000 ஆளு நான் சொல்லுறத கேளு. காசு கூட காசுடா இது பாரு ஏசிடா, தேவை என்ன யோசிடா, திருக்குறள வாசிடா. இப்போ உலகம் எல்லாம் தமிழங்கோடி பறக்குது, ஆனா தாய்மொழியோ தடம்போ ரெண்டு கிடக்குது, தனியா கிடக்குது, தனியா கிடக்குது. உட்டாரா கேட்டு போகுதே தடிக்கிட்டு, யூட்டன் அடிக்குது பார் மெனக்கிட்டு. உட்டாரா கேட்டு போகுதே தடிக்கிட்டு, யூட்டன் அடிக்குது பார் மெனக்கிட்டு. விஞ்ஞானத்தை நம்பி நீ தூங்காதடா தம்பி, நீ 2000 ஆளு நான் சொல்லுறத கேளு. விஞ்ஞானத்தை நம்பி நீ தூங்காதடா தம்பி, நீ 2000 ஆளு நான் சொல்லுறத கேளு.
சரி சரி நீயே வாங்கிக்கோ. இந்த எவ்வளவு ஆச்சு? தோசை சொல்ல. சோலா கோலானா எனக்கு தெரியாது, தமிழ்ல சொல்லு. ஐயோ இது வேறயா? 216 ரூபாய். 216 ரூபாயா? 216 ரூபாயாவா? தின்னீங்கல்ல? ஆமா. எந்த ஊர்ல இருந்தீங்க? ஓடப்பட்டில இருந்து. என்ன பட்டி? ஓடப்பட்டி. சிங்கம்பட்டி இருக்கு, கோயில்பட்டி இருக்கு, இந்த ஓடப்பட்டி கேள்விப்படாத ஊரா இருக்கமா? எந்த ஜில்லா? ராஜபாளையம் பக்கத்துல இருக்கு, விருதுநகர் ஜில்லா. ஓ விருதுநகர் வில்லியா? சரி 216 ரூபாய் ஏடி தின்னீங்கல்ல கொண்டா. ஏயா இந்த டபாவோட மொத்த விலையே 100 ரூபாய் இருக்காது? 4 ஐஸ்கிரீம் தின்னதுக்கு 216? இது என்ன நஞ்ச குவாலிட்டி ஐஸ்கிரீம்? சைஸ் வச்சு மேட்டர் எட போடாதமா. நகை கடையில நகை வாங்கிருக்கியா? தங்கம் இத்தனும் இருக்கு, அமௌண்ட் இவ்வளவு ஆகும். அதே மாதிரி நான் நிறைய தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன், 70 ரூபாய்க்கு மேல ஆனது இல்ல. இது சென்னைமா நகரமா? ஓடப்பட்டி நஞ்ச. நீ வாத்துக்கு வந்து ஓடப்பட்டி ஓடப்பட்டின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க, என்ன பார்த்தா சிரிக்கிற மாதிரி தெரியுதா? நீ தப்புதான் பாக்க சொல்றேன். பெரிய புலியா? அப்ப ஏன் கணக்குக்கு பதில் சொல்லு? தட்டி விட்டுனா நம்பர் எல்லாம் கட கடன் கொட்டும். இந்த கணக்குக்குள்ள இன்னொரு கணக்கு இருக்கு. கணக்குள்ள இன்னொரு கணக்கா? என்ன மாதிரி விஷயமே? நான் சொல்ற கணக்குல நீ தோத்துட்டா ஒவ்வொரு வாசல் கிட்டயும் ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு பூசாரி. ஒவ்வொரு வாசல் கிட்டயும் ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு பூசாரி இருக்காங்க. நான் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் எவ்வளவு கொஞ்சம் இப்ப கேளு, அந்த பழத்தையும் நான் என்கிட்ட இருக்கிற பழத்தோட சேர்த்துக்கிட்டு மூணாவது சாமி கிட்ட போய் பாதி பழத்தை அந்த பூசாரி கிட்ட கொடுத்தேன். வெரி குட். மறுபடியும் அந்த பூசாரியும் பிரசாதமா எனக்கு ஒரு பழம் கொடுத்தாரு. இப்படி 50 சாமி கிட்டயும் கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தா நான் வாங்கிட்டு போற அத்தனை பழமும் என்கிட்டதான் இருக்கு. மறுபடியும் எடுத்துட்டு போய் முதல் வாசல்ல குடுக்கற அவரு ஒரு பழத்தை உங்ககிட்ட கொடுத்தாரு. இந்த 50 அந்த ஒண்ணு 51 ரெண்டாவது வாசல்ல இந்த 51 பாதி. எப்படியா பழத்தை அறுக்குறதா? மீதி இருக்கிற பழத்தை அறுப்பியா? அது சின்ன கன்ஃபியூஷன். இது முதல் தடவை எல்லாம் வந்துடும். வந்துருச்சு, மொத்தம் வந்துருச்சு, மொத்தம் 200 பழம். எப்படி இது சிம்பிள்ல? 200 பழம் இருக்கா, அதுல பாதி 100 எடுத்துட்டு போய் முதல் வாசல்ல கொடுத்த. அந்த பூசாரி உனக்கு ஒரு பழத்தை கொடுத்தாரு. இங்க 100, அங்க 1, அந்த 1 இந்த 100 ஓட சேர்ந்தா 101 பழம். ரெண்டாவது வாசல்ல இந்த 101 பாதி. எப்படியா கேளு நான் வாங்கிட்டு போன பழம் 2. சரி முதல் சாமி கிட்ட போய் நான் எத்தனை பழம் கொடுத்தேன்? அதுல பாதிய கொடுத்தேன். எத்தனை? 1 கொடுத்தேன். பூசாரி எனக்கு எத்தனை கொடுத்தாரு? அவரும் 1 கொடுத்தாரு. எத்தனை ஆச்சு? 1-1-2. மறுபடியும் ரெண்டாவது சாமி கிட்ட போய் நான் எத்தனை கொடுத்தேன்? 1 கொடுத்தேன். பூசாரி எனக்கு எத்தனை கொடுத்தாரு? 1 கொடுத்தாரு. எத்தனை ஆச்சு? அடடடா கணக்கிட்டே 50 வாசல் 5000 வாசல் கணக்கலாம். ஒட்டியே ஒரு கணக்கு. சூப்பர். ஏமா இவ்வளவு அறிவு வச்சுட்டு ஏமா மட்ராஸ் சீட்ல ஐஸ்கிரீம் வேற பேசிட்டு இருக்க? நேர சிஎம் கிட்ட போ, உன்னை மகளிர் அணி தழுவி இல்ல இல்ல மந்திரி ஆக்கிடுவாரு. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா போ. போ உனக்கு இனிமே இந்த ஐஸ்கிரீம் விக்கிறத விட்டுட்டு ரெட்டை எலுமிச்ச பழ கணக்கு தான் மெயின்டைன் பண்ணும். ஐஸ்கிரீம் சீ, ரெட்டை எலுமிச்ச பழ கணக்கு. ஆமா நிறைய இருக்கு, பாத்து போப்பா. பாத்துக்கிறேன். ஜாக்கிரதா. என்னென்ன சாமான்கள்லாம்? யாராவது வீடு காலி பண்றாங்களா? நம்ம புருஷோத்தமன் சார். புருஷோத்தமன் சாரா? அம்மா சாவித்திரி. சரிப்பா,
நீங்க ஏன் வீட்டை காலி பண்றீங்க? பறவைகள் பகல்ல சுத்தி திரிஞ்சாலும் இருட்டின உடனே கூடு வந்து சேர்ந்துருமா? நானும் அப்படித்தான். வேலையில இருந்த வரைக்கும் ஊர் ஊரா சுத்தி திரிஞ்சேன். இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டேன், சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆக போறேன். நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லம்மா? எங்க சொல்லிட்டு போகணும்னு தான் நினைச்சேன், நீ இருந்தா தானே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியப்பா, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாம்ல? இல்லம்மா, டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். சாவித்ரி, எங்க பிள்ளைங்கள்லாம் எங்களை விட்டு பிரியும் போது கூட நாங்க இவ்வளவு கவலைப்படல, ஆனா உன்னை விட்டு பிரியும் போதுதான் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பெரியம்மா, எங்களுக்கு பொம்பளை புள்ள இல்லைங்கிற குறை இப்பதாமா தெரியுது. சாவித்ரி, இதை வச்சுக்கோமா? வேணாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோமா. பணம் என்னங்க, பணம் வரும் போகும், பாசம் தாங்க என்னைக்கு நிலைக்கும். எனக்கு பொண்ணுன்னு சொன்னீங்க, அதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? நீ மகராசியா இருக்கும். வாங்க வாங்க பெரியப்பா. சாவித்ரி கவலைப்படாதம்மா, நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல இந்த வீடு என்ன ரயில் பட்டி மாதிரி கட்டிருக்காங்கன்னு கிண்டல் பண்ண, நிஜமாவே இது ரயில் தான். வரவங்க வராங்க, போறவங்க போயிட்டே இருக்காங்க. சாவித்ரி, 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 வெளியே குளிர் பயங்கரமா இருக்கு. எங்க வீட்டுல விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அதான் இடம் இல்ல. நல்லா இருக்கு, கேவலம் ஒரு போர்வை கூட தரலையா? அது சரி, என் கூட வா. இந்த பிளாட்ல எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யற, நீ படுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா குறைஞ்ச படுவாங்க. இங்க படுத்துக்க. ஐயோ, எங்க பெரியமாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் திட்டும். சரி இருவரே. என்ன அப்படி பாக்குற? ஐயா, உங்களுக்கு இந்த டிரஸ் நல்லா இல்லீங்க. நீங்க டை ஆபீசர் இல்லையா? இந்த மாதிரி டிரஸ் போட்டா எப்படி? டை ஆபீசரா? நீங்க எங்க வேலை செய்றீங்க? கம்ப்யூட்டர் சென்டர். கம்ப்யூட்டர் சென்டர் அப்படினா? அப்படினா உனக்கு அர்த்தம் புரியாது. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க? 15,000 தராங்க. 15,000? என்ன இதுக்கே ஷாக் ஆயிட்ட? இது ரொம்ப கம்மிமா, அதுக்கு தான் அமெரிக்கா போறேன். அமெரிக்கால என்னங்க இருக்கு? அமெரிக்கா லைஃப், லைஃப் இருக்கு. வாழ்ந்த அமெரிக்கா தான் வாழணும். அப்ப அங்க யாரும் சாவே மாட்டாங்களா? சாவாங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து செத்து படிக்க மாட்டாங்க, நம்ம நாட்டுல மாதிரி. உனக்கு புரியாது, நீ போ. என்னமோ. சுரேந்திரன், கம்ப்யூட்டர் சென்டர். தேங்க்யூ சார். கூப்பிட்டீங்களா பெரியமா? குளிச்சிட்டு சீக்கிரமா ரெடி ஆகு. எதுக்கு? எதுக்குன்னு சொன்னாதான் ரெடி ஆவியா? குளிச்சிட்டு நல்ல புடவையா கட்டிட்டு வா. சுரேந்திர சார், சுரேந்திர சார்,
சுரேந்திரன் சார் என்ன இருந்தாலும் வித்தியாசமா இருக்கிறாரு, சீக்கிரமா தூங்கி லேட்டா எழுந்துக்கிறாரு, தண்ணி அடிக்கிற. சுரேந்திரன் சார் வணக்கம் சார். உனக்கு இங்க என்ன வேலை? இங்க ஸ்மால் ப்ராப்ளம் சார். தண்ணி அடிக்க பணம் வேணுமா? பணம்லாம் எதுக்கு சார், அட்வான்ஸா பணம் வாங்கியிருக்கேன். டௌரி வரதட்சணையா? எவன் கொடுத்தான்? அதான் சார், கீழ் ஃபிளாட் 402 இருக்குல்ல, அதான் சார் நாராயணன் சாரோட சொந்தக்கார பொண்ணு சாவித்ரி. இல்ல அவளுக்கும் எனக்கும் நிச்சயமா இருக்கு. சாவித்ரிக்கு உனக்கும் கல்யாணமா? இல்ல சார், எனக்கும் சாவித்ரிக்கும் தான் கல்யாணம். பொண்ணு அனாத, வரதட்சணை தான் கம்மி. இருந்தாலும் பொண்ணு பிடிச்சிருந்தாலும் ஓகேன்னுட்டேன். ஆனா பொண்ணோட கேரக்டரை பத்தி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. ஏன் சார் கோச்சுக்கிறீங்க? என்னோட கேரக்டர் தங்கம். அட்லீஸ்ட் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட கேரக்டர் வெள்ளியாவது இருக்கணும்ல, அதனாலதான் அந்த பொண்ணோட கேரக்டர் பத்தி உங்ககிட்ட தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த பொண்ணு. ஓகேவா? நீ சாவித்ரி கேரக்டர் பத்தி விசாரிக்க வந்தியா? உன்னை கட்டிக்கிட்டா எப்படிப்பட்டவள 6 மாசத்துல ஓடி போயிருவா? சார் என்னோட லாஸ்ட் வைஃப் 8 மாசம் இருந்தான். ஐயோ, இது பாரு சாவித்ரி விஷயத்த மறந்து கொன்னுடுவேன். கெட் அவுட், கெட் அவுட் ப்ளீஸ். ஐ கேன் கோ மை செல்ஃப். போடாங்கறீங்கள? என்னடா அது, பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டா இவனே ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டானே. ஓஹோ, இவன் தண்ணி அடிக்கிறது இல்லல, அதான் ப்ராப்ளம். நீங்க சொல்றது உண்மைதான் சுரேந்திரன் சார். ஆனா பிச்சைக்காரன் கூட தான் தகுதியை மறந்து வரதட்சணை வாங்கிட்டு தான் தாலியை கட்டுறான். நானும் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். எங்க பசங்களோ அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு பிரச்சனைகளோட அல்லாடிக்கிட்டு இருக்கானுங்க. தூரத்து சொந்தம் ஒண்டியா இருக்காளேன்னு இறக்கப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அவளை இந்த அளவு வளர்த்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல கல்யாணம் காட்சினா நான் பணத்துக்கு எங்க போவேன்? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றது உண்மைதான் நாராயணன் சார். செலவு பண்ண வேண்டாம், இருக்கிறதுல நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணலாம். இல்ல, என்னால முடிஞ்ச உதவியை நானும் செய்யறேன். அவசரப்பட்டு சாவித்ரியோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அந்த சேகர் மகா அயோக்கியம் சார். சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அவ தலையத்தை யாராலங்க மாத்த முடியும்? அவ கழுத்துல மூடு முடிச்சு விழுவதே நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நீங்க வேற எங்களை குழப்பாதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். புது செக்ரட்டரியான என்னுடைய சஜஷன், மாசா மாசம் நாம கட்டுற மெயின்டெனன்ஸ் சார்ஜோட இன்னொரு 100 ரூபா சேர்த்தா 2-3 மாசத்துல நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு பார்க் கட்டிடலாம். என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாரும் எது கட்டணும், இருக்கிறவங்க கட்ட சொல்லுங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நாளைக்கு நீங்க காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வர்றவங்களுக்கு குழந்தைங்க இருக்க மாட்டாங்களா? குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தானே சொல்றேன். யார் பிள்ளைங்களோ விளையாடுறதுக்கு நாங்க எதுங்க பணம் கட்டணும்? யார் குழந்தைகளும் சொன்னா எப்படி? உங்க பிளாட்ஸ்ல குடி வந்த உங்க டெனன்ஸ் குழந்தைங்க தானே? டெனன்ஸ் சௌகரியத்தை ஹவுஸ் ஓனர் பாக்கலனா எப்படிங்க? எக்ஸ்கியூஸ் மீ, எ ரிக்வெஸ்ட். நாம எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் பணம் போட்டா உங்க குழந்தைகளை பாதுகாக்கிற சாவித்ரிக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் இல்லையா? இது சிரிக்கிற விஷயம் இல்ல, நான் சீரியஸா சொல்றேன். ப்ளீஸ் என் பேச்ச கேளுங்க. ஸ்டாப் இட் ப்ளீஸ், லிசன் டு மீ. எங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு நாராயணன் சார். சாவித்ரி எவ்வளவு நல்ல பொண்ணு, நமக்காக உழைச்சிருக்கா, உதவி செய்யக்கூடாதா? நல்லா இருக்க, பசின்னு சொன்னா ஒருவேளை சோறு போடலாம், இல்லன்னா கட்டிக்க துணிமணியாவது எடுத்து கொடுக்கலாம். அது இல்லாம இப்ப இருக்கிற விலைவாசியில ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சாதாரணமான விஷயமா என்ன? நாராயண சாரு தான் சக்தி கேத்த சம்பந்தம் ஏதோ பாத்திருக்காரு. இதுல நாம தலையிடுறது நல்லதா சுரேந்திரன் சார்? அது இல்லங்க, அவருக்கு அந்த சேக்கரை விட்டா வேற யாரும் இல்லையா? வேற யாரு? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? யாரோடு யாரோ பூமியில் சேர்ந்திடக்கோ
அப்பாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரை பத்தி உனக்கு தெரியாதா? கொஞ்சம் கோபம்தான். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு அவரே தேடி வருவாரு. வாங்க உள்ள போலாம். அம்மா படுத்துட்டாங்களா? நீ போய் படுத்துக்கோ. ஓ ஷிட், சாரி 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 சாரி. ஓ காட், வேலையில பிஸியா இருந்தேல மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, முதல் இரவு. சாரி. போறோம் நாளைக்கு, வாங்கிட்டு வரேன், நல்லா சாப்பிடு. ஐயே, பேருக்கு தான் நீங்க டை ஆபீசர், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. முதல் ராத்திரி தான் சாப்பிடுவாங்க, ரெண்டாவது ராத்திரியா சாப்பிடுவாங்க? ஐயோ, ஓகே, சரி, அதை விடு. நாளைக்கு உனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும், மறந்துடாத. லைட் ஆஃப் பண்ணட்டா? எதுக்கு? எதுக்கா? இதெல்லாம் உங்க சினிமால காட்டலையா? ஐயோ. அம்மா சாவித்ரி, இனி நீதான் அவனுக்கு எல்லாமே. அவன் கம்ப்யூட்டர் முன்னால உட்காந்தா சாப்பாட்டையே மறந்து போயிடுவான். டேய் சாவித்ரி ரொம்ப அப்பாவிடா, நீதான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இது ரொம்ப நல்லா இருக்குமா? சாவித்ரியோட அம்மா சொல்ல வேண்டியதை நீங்க சொல்றீங்க. இவளுக்கு அத்த மட்டும் இல்ல, அம்மாவும் நான் தான். போயிட்டு வரமா? சரிங்க. உங்களுக்கு ஏஜ் வளர்ந்த அளவுக்கு இந்த ஏரியா வளரல, அதை எம்டியா வச்சிருக்கீங்க. அதாவது இதை நான் தள்ளிட்டு வரல, அள்ளிட்டு வந்திருக்கேன், அறிவு அள்ளிட்டு வந்திருக்கேன். இது என்னுடைய அசிஸ்டன்ட் ஐஸ்வர்யா. கம்ப்யூட்டருக்கு மவுஸ் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ட் ஐஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். மீட் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, நீங்களே வச்சுங்க, ஐடியாஸ் அள்ளி விடுங்க. ஒய் நாட் சார், இன்னைக்கு நிறைய டிவி சேனல்ஸ் இருக்கு, அதுல எல்லாம் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்ம காப்பி அடிக்காம சொந்தமா நம்ம நிகழ்ச்சியை தயாரிச்சா என்ன? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கமான், தேங்க்யூ சார். சார், இன்றைய இளைஞர்கள் எடுத்துக்காங்க, எட்டாப்பு படிச்சவங்க இருந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க வரைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் ஒத்த கால நிக்கிறான். அது கூடாது, இளைஞர்கள் சொந்தமா அவங்களே சில தொழில்களை பண்றதுக்கு நாங்க ஒரு நிகழ்ச்சி தயாரிச்சு வச்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கு பேரு உனக்கு நீயே உதவி வேலை. அடுத்தது, தேங்க்யூ சார். அடுத்தாப்புல பெண்கள் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு பாதி பேரு மனசுடைஞ்சு மாத்திரை தின்னுட்டோ இல்லாட்டி ஃபேன்ல தொங்கியோ தற்கொலை பண்ணிக்கிறாங்க, லெட்டர் வேற எழுதி வச்சிடறாங்க. இது தப்பு. பெண்கள் வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும், முன்னேறணுன்றதுக்கு முன் உதாரணமா அந்த மாதிரி உயர்ந்த பெண்களை பேட்டி கண்டு அதை நாம ஒளிபரப்பணும். உதாரணத்துக்கு ஐபிஎஸ் திலகவதி, மல்லேஸ்வரி, டயானா. ஐயோ, டயானா தான் செத்துட்டாளே. சாரி, அப்படியே ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இது பெண்கள் முன்னேற்றத்துக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு பேரு பெண்கள் 2000. அடுத்தது சொல்றேன் சார், இது ரொம்ப முக்கியமானது. ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் சார். டீ கடை, எஸ்டிடி பூத் மாதிரி இப்ப எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் அதிகமாயிடுச்சு சார். அங்க வந்து நம்ம ஆளுங்க ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டா போயிடுறாங்க சார். அது கூடாது, நம்ம மண்ல நம்ம மக்களுக்காக நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி சில மூலிகை எல்லாம் வளருது. அதைத்தான் கீரைகள்ன்ற பேர்ல நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்கன்றத சொல்லி ஒரு நிகழ்ச்சி தயார் பண்ண போறோம். அந்த நிகழ்ச்சி பேரு கீரை 2000. பாத்தியா, நாம சொல்லும் முன்னாடி டைட்டில் இவரு சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்முடைய எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயும் இவர் இன்வால்மெண்ட் காட்டுறாரு. உனக்கு ஏதாவது கேஸ் ட்ரபிள் இருக்குதா? சத்தம் இங்க இல்ல, அங்க தட்டி எழுப்புங்க சார். சார் சார் சார், என்ன சார் தெரிஞ்சிட்டீங்க? நிமிருங்க சார்,
என்ன நிமிர வச்சுட்டு என் டிவியை கவுக்க பாக்குறியா? என்னையா ப்ரோக்ராம், என்னையா ப்ரோக்ராம்? மனுஷன் பாப்பானா? முச்சக்கொட்டை, பயிறு, கீரை இதெல்லாம் மனுஷன் பாப்பானா? ஐ வாண்ட் ஒன்லி கமர்ஷியல், ஐ வாண்ட் ஒன்லி கமர்ஷியல். கமர்ஷியல் கேக்குறல, அதே சொல்ல வேண்டியதானே சார். உங்களுக்கு கமர்ஷியல் ப்ரோக்ராம் தானே வேணும்? சொல்றேன் சார், வாங்கிக்கங்க. வணக்கம் வண்ணாரப்பேட்டை, கோலிச்சோடா உங்கள் சாய்ஸ், பாட்டி மன்றம், டூப் 10, சுரி சிறங்கு அசம்பிளி. ஐயோ ஐயோ, அருமையான டைட்டில், அருமையான டைட்டில். ஆமா, யார் கம்பேர் பண்ண போறாங்க? இவதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவா, கொஞ்சம் பேசி காட்டு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வாழைப்பழம் காலப்பட்டா வெல்கம், வாழைப்பட்டா எனக்கு. என்னமா அசிங்கமா வாழைப்பழம்ங்கிற? ராமா தமிழுக்கே உண்டான ழா வாழைப்பழம். இங்க சொல்லு. ஐயோ, அவ கரெக்டா பேசுறாயா? டிவியில தமிழ்ல இப்படிதான் பேசணும். இந்த மாதிரியா? என் ஃபாதர் டிவியை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன், நீ தான் அதை கிராண்டா பண்ண. கவலைப்படாதீங்க சார், உங்க ஃபாதர் டிவியை நான் கிராண்ட் ஃபாதர் டிவியா மாத்தி காட்டுறேன். அப்படியா? உங்களுடைய முதல் நிகழ்ச்சி சொல்றேன். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஓகே, திரும்பவும் ஃபோன் பண்றேன். வா, வாங்க வாங்க. வெல்கம் சார். ஹலோ சார. மிஸ்ஸஸ் சார், அறிமுகப்பட மாட்டீங்களா? சேர்மன், மை வைஃப். ஹலோ. ஐயா, வாங்க. எனக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம சுரேந்திரனுக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே வாங்கல. காரணம் என்னன்னா, யாருமே கொடுக்க முடியாத கிஃப்டை அவரே செலக்ட் பண்ணிக்கிட்டார். அவரோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணாரு. கூடிய சீக்கிரத்திலே ஃபாரின் டெலிகேட்ஸ் அவரோட டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்கறதுக்காக வராங்க. கங்க்ராட்ஸ் மிஸ்டர் சுரேந்திரா. தேங்க்யூ. அவங்கள பாரு, அவங்கள மாதிரி நீ இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறியா? ஐயே, எனக்கு அப்படிலாம் கட்டி பழக்கம் இல்ல, இதான் எனக்கு நல்லா இருக்கு. ஒண்ணும் நல்லா இல்ல, வா. இப்ப எங்க போற? Referring to your letter, dated 29th October. கோபிங்களா சார்? ஆமா. இத பார் சேகர், உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஏதோ தெரிஞ்சவன்றதுனால உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன். மீனு, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? நோ, நீ கொடுத்துருக்க மாட்டேன். மீனு இஸ் நாட் எ கெஸ்ட். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். மீனு, ப்ளீஸ் கோ அவுட் சைட். நீ இருந்தா என்னால பேச முடியாது. யூ ஆர் மை வீக்னஸ். யூ கேன் கம் லேட்டர். எஸ் சார். சொல்லு சார். ப்ராப்ளம் சார், மத்தவங்க ப்ராப்ளத்தை என் ப்ராப்ளம் மாதிரி எடுத்துக்கிட்டு நான் சால்வ் பண்றேன். ஆனா அது அவங்க ப்ராப்ளமா ஃபீல் பண்றாங்க.
உனக்கு எதுக்கே அந்த வேலையெல்லாம்? அப்படி நினைக்காதீங்க சார், நான் உங்க சோடா தண்ணி குடிக்கிறவன். உங்களுக்கு பிக் ப்ராப்ளம். எனக்கா இருக்கு சார்? உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. உங்க ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுவேன், ஆனா மத்தவங்க கிட்ட கேக்குற மாதிரி 100 ரூபீஸ் கொடுங்க சார்னு கேட்டா நல்லா இருக்காது. சீக்கர், எனக்கு என்னயா ப்ராப்ளம்? இருக்கு சார், நான் சால்வ் பண்ணுவேன், பட் 100 ரூபீஸ் இஸ் ப்ராப்ளம். ஓகே, உனக்கு நான் 100 ரூபீஸ் தரேன். என் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. உங்க ப்ராப்ளம் உங்க தாடி தான். தாடியா? எஸ் சார், உங்க தாடி தான். முடி இருக்கு சார், முடிக்கு கீழே மூளை இருக்கு சார், முடி மூளைக்கு சேஃப்டி. மீசை இருக்கு சார், மீசை கீழே உதடு இருக்கு சார், மீசை உதடுக்கு சேஃப்டி. தாடி இருக்கு சார், தாடி கீழே என்ன இருக்கு? நதிங், ரிமூவ் இட். ஓகே சேகர், இந்த 100 ரூபீஸ். தேங்க்யூ சார். சேகர், இந்த 100 ரூபீஸோட அப்படியே நீ வீட்டுக்கு போ சார். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் சார், உங்க 100 ரூபாயை நீங்களே வச்சுங்க, உங்க தாடியை நீங்களே வச்சுங்க, என் வேலையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க சார். லாஸ்ட் வார்னிங். எஸ் சார். கெட் அவுட். மீனு அவுட். வீக்னஸ் ப்ராப்ளம் அவுட். மீன் வெங்கைய பாத்தீங்களா? ஷட் அப். அது இருக்காரு. மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. டெலிகேட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆஃப் கோர்ஸ் சிட்னில இருந்து வர வேண்டிய ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு டெமான்ஸ்ட்ரேஷன். இஸ் இட் ஓகே ஃபார் யூ? பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் சார். இந்த நிமிஷமே நான் ரெடி. கெட் பக்கெட்ஸ் ஃபார் தி பிக் பேங்க். டன். கோ அஹெட். தேங்க் யூ வெரி மச் சார். சௌத்ரி. ஆ சௌத்ரி. ஏய், I love you, Savitri. I love you so much. My lady luck. I'm so happy, Savitri. I'm so happy. Yena chinga, ivlo sandosham. Naalukku en demonstration. Adukku ivlo happy ah irukken. 7 manikku vandu koyilukku kootittu varen neenga. Thayara edhu paathutringa? Neenga ippa va varudhu. Sari va pola. Enga? Koyilukku. Ippa ella koyiliyum kadavu moodi irupanga. Moodi irupangala? Naan thirukken. நீங்க தருக்கறீங்களா? ஆமா. எப்படி? வாயே. இப்போ எங்க போவணும் சொல்லு. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. வாங்க சாப்பிடலாம். கோயில் பேரு சொல்லு. சொல்லு 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 சொல்லு. பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் தானே? சரி போலாம். நட வா. குட் நைட் சார். எனி ப்ராப்ளம் சார்? இந்த நேரத்துல எங்க வந்திருக்கீங்க? கங்க்ராச்சுலேஷன் சார், நான் கட்டிக்க வேண்டிய பொண்ணு நீங்கள் கட்டிக்கிட்டீங்க. இப்போ ரொம்ப ஸ்லிம்மாக மீனா மாதிரியே இருக்கு சார். எனிவே சாவித்ரி வேற யாரும் கட்டிக்காம நீங்களே கட்டிக்கிட்டதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். வாய மூடு. உனக்கு இங்கே என்ன வேலை? நைட் வாட்ச்மேனுக்கு ஏதோ ப்ராப்ளம் சார். அவர் ப்ராப்ளத்தை எம்டி தன்னோட ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட சொல்கிறதுக்குள்ளேயே போயிட்டீங்களே. உனக்கு இருக்கு ப்ராப்ளம். வா சாவித்ரி. கம் 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 உட்கார். உட்காரு. இத போட்டுக்க போட்டுக்க. இப்ப இதை பாரு.
நாங்க இங்க இருக்கோம். பின் எங்க இருப்ப? பெருமாள் கோயில். அதெல்லாம் பிரம இல்யூஷன். நான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு கூட வந்தேங்க. தட்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டி. இன்னும் இதை மாதிரி எவ்வளவோ நீ பார்க்க போற. நாளைக்கு ஃபாரின்லேருந்து நிறைய டெலிகேட்ஸ் வராங்க. இப்போ புரிஞ்சுதா உன் புருஷன் எவ்வளோ மேதாவின்னு? நான் கோயிலுக்கு போனது, சாமியை தரிசனம் பண்ணது, எல்லாம் பிரம்மையாங்க. எஸ், பிரம்மை. என்னங்க? என்ன சௌத்ரி? நேத்து கோயிலுக்கு போகாமலேயே சாமிய பார்த்த மாதிரி செத்து போனவங்களையும் பார்க்க முடியுமா? என்ன? எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கல்ல, அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. காமிக்கிறீங்களா? அது முடியாது சௌத்ரி. ஏன் முடியாது? அது முடியும் போது இதே முடியாது. முடியும். சரி, முயற்சி பண்றேன். ஆனா முதல்ல இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் சக்சஸ் ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. என்ன இதெல்லாம்? நீங்க தாங்க என் கடவுள். மண்டு. சரி பர்டா. ஆம், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்தாலும் வரலாம். போலீஸா? என்ன, ஏன் பயப்படுற சாவித்ரி? உனக்கு பாஸ்போர்ட் அப்ளை செஞ்சிருந்தா இல்லையா? யாராவது அட்ரஸ் என்கொயரி பண்றதுக்காக வீட்டுக்கு வந்தா பயப்படாம நீ தான் என் மனைவின்னு சொல்லு. ஓகே? நீங்க ரெடியா? வெல்கம். வெல், எங்க தாத்தா நேச்சுரோபதி, எங்க பாட்டி ஹோமியோபதி, எங்க அப்பா அலோபதி, ஆனா நான் மட்டும் வெறும் சபாபதினு ஃபீல் பண்ற பலரையும் குரோர்பதி ஆக்குறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். நான் ரெட்டி. நீங்க ரெட்டியா? நான் ரெட்டியா இருந்தேன். யோ, நீ ரெட்டியார் முதலியார்? நான் கேட்டேன், ஒரு வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னா அதையும் ஜாதி ஆக்கிடுறியே, உக்காரியா? வெல், இப்ப ஜென்ரல் க்வெஸ்சன், இதுக்கு உடனடியா யார் பதில் சொன்னாலும் அவங்க என் கூட இங்க உட்காந்து போட்டியில கலந்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கோடிக்குமா உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சோத்துக்கே லாட்டரி அடிச்சாதான் உங்களுக்கு இந்த லாட்டரி டிக்கெட் மீது உள்ள மோகம் குறையும். இப்ப கேள்விக்கு போலாமா கம்ப்யூட்டர் ஜி? எஸ். மிஸ்டர் கோயின்சாமி, நான் இந்திரஜித் போல் ரஹா ஹூன். இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 14 கேள்வி. முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1000 ரூபாய். அப்படியே படிப்படியா முன்னேறி 14வது கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய். அப்ப முதல்லயே அந்த 14வது கேள்வி கேட்டீங்கன்னா 1 கோடி வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன். இதனாலதான் என் தமிழ்நாட்டை பார்த்து வேர்ல்டே நடுங்குது. ஏய்யா, உன் ரேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடிங்கிறதே அதிகம். இதுல ஸ்ட்ரைட்டா 14வது கேள்வி கேட்டு 1 கோடியே கொடுத்துடணுமா? இதோ பார், பிரைஸ் அடிச்சா 1 கோடி, எங்க ஆளுங்க அடிச்சா நீ டெட் பாடி. வேணா சார், கேள்வி கேளுங்க சார். கம்ப்யூட்டர் ஜி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சார், ஒண்ணுமே தெரியல சார. இப்ப தெரியுது. தெரியுதா? படையப்பா படம், படையப்பா படம் தமிழ் படமா ஆங்கில படமா? ஆமா. ஏய், அங்கெல்லாம் சிக்னல் கொடுக்க கூடாது,
அதுக்கு நான் இருக்கேன். சொல்லு சார். எனக்கு ஒரு சிகரெட் கொடுங்க சார். எதுக்கு? சிகரெட் பத்த வச்சா எனக்கு மூடு வரும் சார். இப்ப சிகரெட் பத்த வச்சா மூடு வரும்ப, கொஞ்ச நேரத்துல செட்டையே பத்த வச்சாதான் மூடு வரும்ப. அதெல்லாம் நடக்காது மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி. உங்களுக்கு மூணு சாய்ஸ் இருக்கு. ஒன்னு நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணலாம், இல்லைனா ஆடியன்ஸை கேட்டு சொல்லலாம், அதுவும் இல்லைனா 50-50 சான்ஸ் இருக்கு. 50-50 என்ன சார்? கிடைக்கிற பணத்துல துமாரா 50 ஹமாரா 50. அச்சா ஠ீக் ஹே, அதெல்லாம் வேணாம் சார், நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹாஞ்சி ஃபோன் பண்ண. என்ன நம்பர்? 100. 100? ஆமா சார், அவசர உதவிக்கு 100 அவங்க எல்லாம் அங்கங்க எழுதி போட்டுருக்காங்களே. ஓஹோ, அப்ப நான் 102 போட்டு தரேன். எதுக்கு சார்? அது ஆம்புலன்ஸ் சர்வீஸ், ஒன்னு அடிச்சு அதுல ஏத்தலாம். மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, ட்ரை டு ஆன்சர் மை க்வெஸ்சன். படையப்பா தமிழ் படமா ஆங்கில படமா? 50-50 வச்சுக்கலாம் சார். படையப்பா தமிழ் படையா சார்? எனக்கு பதில் தெரிஞ்சிச்சு சார், படையப்பா தமிழ் படம் சார். தமிழ் படம்? Are you sure? Yes sir. Confident? ஆமா சார். Can I lock? ஜி ஹா. கம்ப்யூட்டர் ஜி. ஜி. லாக். எஸ் ஜி. சார் ஒண்ணுமே தெரியல சார். ஆஹா, எனக்கு இங்க எல்லாம் ஆஃப் ஆயி போச்சு. கம்ப்யூட்டர் ஜி என்ன பண்ண? நீங்க தான கம்ப்யூட்டர் லாக் பண்ண சொன்னீங்க. அடி பாவி, அதுக்காக திண்டுக்கல் புட்ட வச்சா லாக் பண்ணுவ? உட்டா ஃபாதர் டிவியை லாக் பண்ணிடுவ போல இருக்கு, ரிலீஸ் பண்ணி விடு. சரியான பதில், படையப்பா ஒரு தமிழ் படம். இதோ அதற்கான 1000 ரூபாய்க்கான செக். உங்க அப்பா பேர் என்ன? ஏ வேலுச்சாமி, பி வீராச்சாமி. வேலுச்சாமியா வீராச்சாமியா? ஏய் பிட்லாம் பார்க்க கூடாது, பட்டுன்னு பதில் சொல்லணும். உங்க அப்பா யாரு? டெலிபோனா உங்க அப்பா? டெஸ்ட் டியூப் பேபி கேள்விப்பட்டிருக்கிறேன், டெலிபோன் பேபி இப்பதான் கேள்விப்படுறேன். போன்ல கேட்க? ஆஹா, நை நை, அந்த சாய்ஸ் முடிஞ்சு போச்சு. வேணா நீங்க ஆடியன்ஸ் கேட்டுக்கலாம். சார் ஆடியன்ஸ் இல்ல, எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டா ஓரளவு கரெக்டா சொல்லுவாங்க. அச்சா, ஆப்கா அம்மா? मैं इंद्रजीत बोल रहा हूँ, कहाँ है माता जी? नमस्ते जी. अच्छा जी, आपका बेटा बहुत सुंदर है. माता जी उंग पयनोड़ा अप्पा पेर एन्ने? पेरा? माता जी गांधी जी सुंदरम वांगी कुडुत्तदु इप्पडी आई पोच्चु. சொல்லுங்க, உங்க பையனோட அப்பா பேர் என்ன? இப்படி மொட்டையா கேட்டா எப்படி சார்? நீங்க ஒரு சாய்ஸ் கொடுங்க. இதுக்கு சாய்ஸா? வேலுச்சாமியா வீராச்சாமியா? ஏகப்பட்ட இளைஞர்கள் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும், சும்மாவே இருக்காங்க சார். அது வேண்டாம், சுயதொழில் பண்ணி இளைஞர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்றது எங்ககிட்ட ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கு சார். சொல்லு சொல்லு சொல்லு. ஆமா சார், நல்ல ப்ரோக்ராம், இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அப்படியா? அவங்களுக்கு வேலை கொடுத்தா உங்க ரெண்டு பேருக்கு வேலை போயிடும். I want only commercial. ஐயோ சொல்லல. ஓகே சார், உங்க விருப்பப்படியே. நான் அடுத்த ப்ரோக்ராமுக்கு ரெடி. நிகழ்ச்சியோட பேர் என்ன தெரியுமா? மாயாண்டி தர்பார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப ஃபீலிங்கா இருக்கே. முடிஞ்ச அப்புறமும் ஃபீல் பண்ணுவீங்க. Good morning ladies and gentlemen, I welcome you all to the rarest of rare demonstrations. I am proud to introduce the project designer Mr. Surendran. Hello dear delegates, சுரேந்திரன் கண்டுபிடிச்ச இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி கான்செப்ட்ல என்ன விசேஷம்னா, உலகத்துல எல்லா திசையில உள்ள எல்லாருமே நம்ம தேசத்துல உள்ள தேவாலயங்களையும் புண்ணிய ஸ்தலங்களையும் அவங்க இருந்த இடத்துல இருந்தே தரிசிக்கலாம். கங்கை நதியிலையும் நீராடலாம், ரிஷிகேஷ்லயும் அர்ச்சனை பண்ணலாம். திருப்பதி உண்டியில காணிக்கையும் செலுத்திக்கலாம், நேர்த்திக்கடனையும் செலுத்திக்கலாம். வெளிநாட்டுல இருக்க இந்தியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம், இந்தியர்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு உல்லாச பயணம். நான் சுரேந்திரன். தேங்க்யூ சார்.
I would like to invite one of you on stage for demonstration. Please, sir. Welcome. Take your seat. Please come, sir. Be seated. These are virtual reality glasses. Uh-huh. Just to bear upon. Are you comfortable, sir? Oh, that's fine. Sir, now we are entering the service space. Which temple would you like to see, sir? Tirupati. Fine. There's nothing coming on the screen. Just a second, sir. Just a second. There's still nothing on the screen. Sir, I'm sorry, sir. Just a minute. What happened? I don't know what's happening. Can I move it? Yes, you can. I came here a long way, and there's nothing here at all. Sir, just a second, sir. Something wrong, Surendran? No, it can't be. Did you experiment this before? Yes, sir. Neethu raathri kooda en wife-oda vandhu Perumal Koyil paathene. Well, Surendran, relax. This happens a lot with computers. But just tell me how long you think it will take to reprogram this. Maybe a year or two. A year or two? Huh. Well, Surrender, it was a pleasure meeting you. I'll be on my way. Chairman, sorry, thank you for your time. Sir, please, sir. Sir. Came a long way to waste our time. Let's go. Time's money. Let's move. Yeah. Sir, it's a police demonstration. No, I don't understand why he could call us. I do all this nonsense. எந்த கம்பெனிக்கு நீ வேலை போன? Sir? You traitor. You have betrayed your mother concern. No, sir. எவன் விலைக்கு வாங்கினவன் எவனோ உங்ககிட்ட எக்கச்சக்கமா பணத்தை கொட்டியிருக்கான். ஆப்பிள், பெல், நெத்தலா, யாரு? யாரு? நோ சார், நோ ஒன் சார், நோ ஒன். அப்படி ஒண்ணு இல்ல. திஸ் மஸ்ட் பீ சம் சாபோட்டேஜ். புல்ஷிட் சார். எவனுக்கோ விலை போயிட்டு கதையா சொல்லிட்டு இருக்க. யூ ஆர் சஸ்பெண்டட். ஞாபகம் வச்சுக்கோ, இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை டெலிகேட்ஸ் வரவழைச்சு ஃபுல் பண்ணி அனுப்புறதுக்கு ஹெட் ஆபீஸ்ல உன் மேல என்கொயரி கமிஷன் வைப்பாங்க. நீ சரியான பதில் சொல்லலன்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டியே உன் பேரே இல்லாம ஆக்கிடுவேன். மைண்ட் இட். இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை டெலிகேட்ஸ் வரவழைச்சு ஃபுல் பண்ணி அனுப்புறதுக்கு ஹெட் ஆபீஸ்ல உன் மேல என்கொயரி கமிஷன் வைப்பாங்க. நீ சரியான பதில் சொல்லலன்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டியே உன் பேரே இல்லாம ஆக்கிடுவேன். மைண்ட் இட். இவங்களுக்கு சொந்தக்காரங்க நான் தான். இப்படி வாங்க. பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. உடனே ஆபரேஷன் செய்யலன்னா அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியும் 7-8 லட்சம் வரைக்கும் செலவாகும். நீங்க உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. குயிக்.
சூரிய உடஞ்சிடுச்சு, பகலுக்கு என்ன செய்வா, வானம் கிழிஞ்சிடுச்சு, இரவுக்கு என்ன செய்வா, பெத்த சொந்த ஒன்னிருந்தா, மொத்த பூமி சொந்தமடா, நெத்தியில குங்குமந்தா, உன்னுக்கெல்லாம் வேதமடா, சூரிய உடஞ்சிடுச்சு, பகலுக்கு என்ன செய்வா. பட்டுடுச்சோ பூவத்தேழு கொட்டிடுச்சோ, காயத்துக்கு மருந்து என்ன கூறடா, சுத்துற பூமியுந்தா இவளை விட்டுடுச்சோ, நிழலும் கூட வரவில்லையே, பெத்தவ இங்கிருந்தா காரணத்தை கேட்டுடலா, அதற்கும் அவளும் இங்கே இல்லையே. என்னம்மா சொல்றாங்க? தெரியல மாமா, பெரிய டாக்டர் ராத்திரி 9 மணிக்கு உள்ள போனவர், இன்னும் யாரும் வெளியில வரல, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, பயம் பாருக்கு. கவலைப்படாதம்மா, அவனுக்கு ஒண்ணு ஆகாது, கடவுள் காப்பாத்துவார். நீங்க தான் சுரேந்திரோட அப்பாவா? ஆமா டாக்டர். அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர் ஐயா? நீ இருமா, நீங்க என் கூட வாங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேம்மா. அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு, உயிர் இருக்கு, ஆனா எவ்வளவு நேரமோ எவ்வளவு நாளோ சொல்ல முடியாது. முக்கியமான ஆபரேஷன், உடனே செஞ்சா பிழைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எவ்வளவு செலவாகும் டாக்டர் ஐயா? 7-8 லட்சம் வரைக்கும் செலவாகும். நாளை காலையில நீங்க பணம் கட்டிட்டா சாயங்காலம் ஆபரேஷன் பண்ணிடலாம். நாளைக்குள்ள கட்ட முடியல, சாரி எதுவும் செய்ய முடியாது, இது ஸ்பெஷல் கேஸ், வெளியே இருந்து சர்ஜனை வரவழைக்கணும். நீங்க பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்குள்ள 7-8 லட்சமா? ஐயோ, கவலைப்படாதம்மா, ஏதோ ஆபரேஷன் செய்யணுமா? செய்ய சொல்லுங்க மாமா, உடனே செய்ய சொல்லுங்க. அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகுமா? பரவாயில்ல மாமா, என்கிட்ட ஒரு 7-8000 இருக்கு, சரியா போயிடும்ல? பத்தாதம்மா, லட்சக்கணக்காகுமா. என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா, நம்ம நிலத்தை வித்தாலும் கால்வாசி படம் கூட தேராது, என்ன பண்றது, என் பையனை பறிகுடத்தில வேண்டியதுதானா?
அம்மா சாவித்திரி, நான் இங்கிருந்தா எதுவும் நடக்காது. ஊருக்கு போய் ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன். நாளைக்கு உன் அத்தையை கூட்டிட்டு வர்றம்மா. அது வரைக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. வர்றம்மா. மாமனார் ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அவர் வந்துருவாரு. நீங்க உடனே ஆபரேஷன் செய்யுங்க டாக்டர் அம்மா. அவர் பணத்தோட வந்துருவாரு வந்துருவாரு. பணம் இல்லைன்னா ஆபரேஷன் செய்ய முடியாது. உடனே ஆபரேஷன் செய்யாம போனா நடத்துங்க. டாக்டர், என்ன சொல்றாங்க? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? நோ சார், அவளால முடியாது. என்ன செய்யறது? ஹி இஸ் கிளினிக்கலி டெட். நோ நோ டாக்டர், இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவ முகத்தை பாக்குறதுக்கே இறக்கப்படலாம். வேற என்ன செய்ய முடியும்? இல்ல சார், உங்ககிட்ட இண்டஸ்ட்ரியல் சிவராமச்சந்திரன் சார் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. சிவராமச்சந்திரன்? எஸ் எஸ், மறந்தே போச்சு. இந்த பொண்ணை கேட்டு பார்க்கலாமா சார்? அஃப்கோர்ஸ், இட் இஸ் அன் ஐடியா, பட் ஒத்துக்குவான்னு நினைக்கிறியா? பேசி பார்க்குறேன், அதுக்கப்புறம் அவள் இஷ்டம். அவளுக்கு தானே இது நல்லது. ஓகே, கோ ஹெட், பட் குயிக். ஓகே. உட்காரு சாவித்ரி. பரவாயில்ல டாக்டர்மா. பரவாயில்ல, உட்காருன்னு சொல்றல்ல. சாவித்ரி, நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்போ 7-8 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதுவும் அர்ஜென்டா வேணும். இல்லைன்னா உன் புருஷன் பழைக்கிறது கஷ்டம்னு பெரிய டாக்டர் சொல்றாரு. உன் பிரச்சனை தீரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்கம்மா, அவரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். சொல்லுங்க டாக்டர்மா. அதெல்லாம் வேண்டாம், நீ கர்ப்பமாகணும். உன் புருஷனோட இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு குழந்தை வேணும். எவ்வளவு பணம் வேணாலும் தருவாரு.
சாவித்ரி, அவர் உன் கண்ணு முன்னாடியே வரமாட்டாரு. அவரோட உயிர் அணுக்களை நேர டெஸ்ட் டியூப் வழியா உன் கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துவோம். இந்த மெத்தட ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்க. இந்த முறையில செக்ஸுக்கு இடமே இல்லை, உடல் சேர்க்கைங்கிறது இல்லவே இல்ல. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் ஒரு வரப்பிரசாதம். நீ ஒத்துக்கிட்டா குழந்தை இல்லாம கஷ்டப்படுற அந்த தம்பதிங்களுக்கு புண்ணியம் செஞ்ச மாதிரி இருக்கும். உன் புருஷனையும் பழைக்க வச்சிட முடியும். நீ 9 மாசம் அந்த குழந்தைய உன் வயித்துல சுமந்து அதுக்கப்புறம் எங்க கிட்ட ஒப்படைக்கணும். வணக்கம் டாக்டர்யா. வணக்கம்மா. இப்போ உங்க பையனை பத்தி கவலையே இல்ல, ஆனா பரிபூர்ணமா குணமடையறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் அவரை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். அதிர்ச்சி தர விஷயம் சொல்றது, அடிக்கடி பேசி தொந்தரவு பண்றது எதுவுமே கூடாது. ம் டாக்டர். ஓகே, ரிபீட் திஸ். ஓகே டாக்டர். ஓகே. அம்மா சாவித்ரி, நாம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? எனக்கு நீங்க டாக்டர் கிட்ட போய் என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுவாங்க. அத்தை, இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு டாக்டர் அம்மா தான் வழி சொன்னாங்க. அம்மா, உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எப்படிமா இவ்வளவு பணத்தை? அவர் யாருன்னு? நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? நினைவு வரும்போது அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். அதுவரை நீ யார்கிட்டயும் வாய் திறக்காத. ஏன்?
இப்பதானே டாக்டர் அவங்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. இந்த விஷயத்த சொன்னா என்ன தப்பா இருக்க? சொன்னா இல்லம்மா, நீ யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம். சரி வா. வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பையனை காப்பாத்தின உங்களுக்கு எப்படி நன்றி சொல். உங்க பையனை பழக்க வச்சது நான் இல்ல, உங்க மருமக தான் பழக்க வச்சிருக்காங்க. நன்றி அவங்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் கொண்டு போய் உள்ளவையே, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சாவித்ரி, நாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் எதுக்கு எல்லாரும் அப்படி பார்த்தாங்க? என்னாச்சு? அது எனக்கும் அதாங்க ஒன்றும் புரியல. சரி, ஆபரேஷனுக்கு இவ்வளவு பணம் எப்படி? அது இங்க பாரு, நான் சொல்ற வரைக்கும் நீ அவங்கிட்ட வாயை திறக்க கூடாது. அது வந்து ஹலோ சுரேந்திரன் ஹியர். ஐம் ஃபைன், தேங்க்யூ. இப்போ வரேன். ஹாய் ஆண்டி. நில்லடி. பெரியம்மா. என்னடி பெரிய இவமா நினைப்போம், மனசுல ஊர் பூரா கேவலமா பேசுது. எங்களால வெளியே தலை காட்ட முடியல. ஆஸ்பத்திரில இருந்து உன் புருஷனை கூட்டிட்டு அங்கிருந்து எங்கேயாவது போக வேண்டிதானே? எதுக்கா இங்க வந்த? எங்க மானத்தை வாங்கவா? ஆமா, இவங்கிட்டயே போய்தானே நீ உன் புருஷனை காப்பாத்தின. உனக்கு வெக்கமா இல்ல பெரியம்மா? உன் சனியை பிடிச்ச வாயால என்ன அப்படி கூப்பிடாது. இனிமே இந்த வாசப்படியை மிதிக்காது. உனக்கு எனக்கு சொந்தம் யாருக்கிட்டே சொல்லாது. போய் இங்கிருந்து. எதுக்கு? நான் என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சியா?
போய் ஊருக்குள்ள கேளு உன் யோகிதையை. இதுக்கு உன் புருஷன் எப்படி ஒத்துக்கிட்டான்? உயிர் மேல அவ்வளவு ஆசை அவனுக்கு, அதுக்கு அவன் செத்துருக்கலாமே. தெரியுமா, அவரை பத்தி பேச மரியாதை கேட்டுரும். உனக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னல, சரி ஒரு குரு கும்பிடு. பெரிய மனுஷன் அச்சின் விட்டா பெரியம்மாவும் பெரியம்மா, பெரியம்மாவா இருந்தா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசணுமா? உன் புருஷனுக்கு உயிர் மேல அவ்வளவு ஆசையா கேக்குறா, உயிர் மேல யாருக்குதான் ஆசை இல்ல, பெருசா பேசுறா. இப்படி இருக்கிறதுக்கு உன் புருஷன் செத்து போயிருந்தாலும் பரவாயில்லங்கிறா. அவ புருஷனை சாக விடுவாளா? எப்படி சாக விடுவா? ஆஸ்பத்திரில எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க, இப்ப வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. கஷ்டம்னு நின்னப்ப யாருமே வரல, இப்போ கேவலமா பேசுறாங்க. பெரியம்மாவும் பெரியம்மா எல்லாருக்கும் முன்னாடி இப்படியா பேசுறது? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லிட போறத, இதுல தப்பு என்ன இருக்கு? தப்பு எதுவும் இல்லம்மா, ஆனா இப்ப சொல்ல வேண்டாம். ஊர் பூரா கேவலமா பேசுறாங்க, அவர்கிட்ட மட்டும் எதுக்கு மறைக்கணும்? சாவித்ரி, அவன் உனக்கு புருஷன்னா எனக்கு புள்ள, அதுவும் ஆம்பளை புள்ள. ஆம்பளைங்க புத்தி உனக்கு தெரியாதுமா, நீ எதுவும் பேச வேண்டாம். ஆம்பளைங்க புத்தி எப்படின்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என் புருஷனை பத்தி தெரியும். அவர் என் தெய்வம் இருக்கலாம் சாவித்ரி, ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரிங்க அத்த, நீங்க இப்ப சொல்ல வேண்டாங்கிறீங்கல்ல, சொல்ல மாட்டேன். வாங்கய்யா சீக்கிரம் அண்ணன் நடந்துகிட்டு. சார் குட் மார்னிங் சார், சாவித்ரி மேடம் இருக்காங்களா? கேமரா வச்சுட்டியா? பிளக் பாயிண்ட் இருக்கான்னு போய் தேடு போ, என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு. சார் மேடத்தை கூப்பிடுங்க சார், இன்னும் எந்திரிக்கலீங்களா? யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு சாவித்ரி மேடம் தான் சார் வேணும். ஆமா, நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? சரி நீங்க உங்களுக்கு என்ன வரதான் எங்களுக்கு என்ன? எங்களுடைய டிவி நேயர்கள் சார்பா உங்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். சார் மேடத்தை கூப்பிடுங்க சார். ஏய் யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சார் நாங்க பாப்புலர் டிவில இருந்து வர்றோம், மேடத்துடைய பரந்த மனசை கவர் பண்றதுக்காக வந்திருக்கோம். புருஷனுக்கே தெரியாம செஞ்ச தியாகமா, பல லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தன் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக அடுத்தவருடைய உயிரணுக்களை தம் வயிற்றுல 9 மாசம் சுமக்கிற முதல் பாரத பெண். Shut up and get lost. பேக்கப் பேக்கப். இந்த ஆள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கலாம், புரட்சிகரமா எதுவும் செய்ய விட மாட்டானுங்களே. என்னடி என்ன இதெல்லாம்? நாம ஊர்ல இருந்து வரத்துக்கு லேட் ஆனதுனால பைய உயிருக்கு சீரியஸ் என்ன, அங்க இருந்த லேடி டாக்டர் அம்மா யோசனை சொல்லிருக்காங்க. சமயத்துல உயிரை காப்பாத்த என்ன பண்றதுன்னு தெரியல. எவங்கிட்டயோ வயித்த நிரப்பிட்டு புருஷனை காப்பாத்தா? இல்லைங்க, இது ஏதோ வாடகைக்கு தாயா? அதான் கழுதைக்கு பேரு முத்துமாலை. இந்த கேடு கட்ட காரியத்துக்கு பேர் ஒரு கேடு. பணம் தேவைன்னது எவனோ இறக்கப்பட்டு கொடுத்தான்னு நினைச்சேன். இப்படி கர்ப்ப பைய வாடகைக்கு வர்றதுக்கு வெக்கமா இல்ல அவளுக்கு? என்னங்க என்ன பேசுறீங்க? சிச்சி, இவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? தரித்திரம் பிடிச்ச வீட்டுல இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போலாவா சுடுகாட்டுக்கு? முடியாது போகாம என்ன செய்வாங்க? நீ செஞ்ச வேலைக்கு நான் என்னங்க செஞ்சேன்?
சாவித்திரி எனக்கு சொல்லி தெரியல. நிஜமா நீ எனக்கு நல்லதுதான் செஞ்ச, என்ன படிக்க வச்ச. ஆனா உனக்கு நீ துரோகம் செஞ்சுக்கிட்ட. உன்னை ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் சாவித்திரி, எந்த பொண்ணு இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டா. அப்படியா? அப்ப நல்லது தானுங்களே. நீங்க ஒரு தடவை சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? யாரும் செய்யாத வேலைய துணிச்சலோட நாம செஞ்சா அதுக்கு மரியாதை இருக்கும்னு. சாவித்திரி சாப்பிடலாம், வாங்க வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல சாவித்திரி, அப்புறமா சாப்பிடுறேன். அப்ப நான் சாப்பிடுறேன். சரியா வேலை வேலைக்கு சாப்பிடலனா வயித்துல வளர குழந்தைக்கு நல்லது இல்லையா? அத்தை தான் சொன்னாங்க. சாவித்திரி வர அத்தை. ஏன் இப்படி சோதிக்கிற? சாவுக்கு போராடின உயிருக்கு உயிர் கொடுத்த கொடை வள்ளல் நீ. உன்னை நான் ஆதரிக்கணுமா நிராகரிக்கணுமான்னு தெரியாம குழம்பி போயிருக்க. எனக்கு வழிகாட்டு, எனக்கு வழிகாட்டு. மிஸ்டர் சுரேந்திரன், நீங்க வேற ஒரு கம்பெனிக்கு வேலை போயிட்டீங்கன்ற உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நோ சார், நெவர். நான் ப்ரூவ் பண்ணிட்டா நிரூபிங்க சார். சொல்லுங்க, எவனுக்கு நான் வேலை போனேன்னு. இதை பாருங்க மிஸ்டர் சுரேந்திரன், உங்களுக்கு பேங்க் சேவிங்ஸ் இல்லை, பூர்வீக சொத்தும் இல்லை. நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கீங்க. உங்க ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரிசீட் படி யாருக்குமே வேலை போகாம இத்தனை லட்சம் செலவு பண்ணி எப்படி நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டீங்க? ஹவ், ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டெல் மீ. சொல்லுங்க சுரேந்திரன், ஆபரேஷன் செலவுக்கு அவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? இவ்வளவு சடனா அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சீங்க சொல்லுங்க. சைலண்டா இருந்தா எப்படி சுரேந்திரன் சொல்லுங்க. ஐ நீட் அன் ஆன்சர். அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருக்கவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா, பார்க்க மறந்துட்டா. வெல்கம் டு மயாண்டி தர்பார். வெல், டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் வித் அஸ் யூஷுவல் ஒன் ஜோக். பொம்பளைய ஜோக்கர் நினைக்கிற இந்த சொசைட்டியில பொம்பளையே ஒரு ஜோக் அடிக்க போறாங்க. நீங்க பொம்பளை தானே? ஆம்பளை அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க பொம்பளை தான். வெல், ஐஸ்வர்யா இஸ் கோயிங் டு கிராக் எ ஜோக்.
சொல்றதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டாங்க. ஜோக் கேன்சல். ஓகே கேன்சல். ஓகே இப்போ இங்க வரப்போற சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? சீஃப் கெஸ்ட் எனக்கு என்ன தெரியாதானே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப ஃபேமஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவரை தேடிட்டு இருக்காங்க. வெல் வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ அருவா ஆறுமுகம். வெல்கம் வெல்கம். நல்ல டான்ஸ் எங்க கத்துக்கிட்டீங்க? இது டான்ஸ் இல்ல, சலாம் வச்சேன். ஓ சலாம், வெரி குட் அருவா டெக்னிக். ஓ யா, இந்த டெக்னிக்கே உங்களுக்கு பை பர்த்டே வந்துச்சா இல்ல ஏதாவது டிப்ளமா படிச்சீங்களா? படிப்பு இல்ல, அனுபவம் தான். ஓ அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். ஆறுமுகங்கற பேர் உங்க அம்மா வச்சாங்களா உங்க அப்பா வச்சாரா? ரெண்டு பேருமே வைக்கல, கன்சாமி வச்சார். கன்சாமி? கன்சாமி இப்ப எங்க இருக்காரு? செத்து போயிட்டாரு. எப்படி செத்து போனாரு? நான் தான் வெட்டினேன். ஏன் வெட்டீங்க? வச்ச பேர் பிடிக்கல வெட்டினேன். படிச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு என்னால போக முடியல. ஒரே ஒரு வாத்தியார் இருந்தாரு, அவரும் செத்து போயிட்டாரு. எப்படி? வாத்தியார் என்ன அடிச்சாரு? எங்க அப்பா வாத்தியார ஒரே போடு. அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே எழுத படிக்க தெரியாதா? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. வேலூர், சென்ட்ரல், பாளையங்கோட்டை, ஜெயில், பெயில், இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் படிச்சுருவேன். நீங்க வெளியே வரும்போது பர்சல பணத்தோட வாங்க, இல்லனா வெளியே வராதீங்கடா. ஏன்னா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பிக் பாக்கெட் அடிக்கணும், அந்த பர்ஸ் காலியா இருக்கும் போது மனசு எவ்வளவு சங்கடப்படுது, போலீஸ் கவியா பதில் சொல்றது. வெரி குட் சென்டிமெண்ட், வெரி குட் மெசேஜ். ஆறுமுகம், we really like your rowdyism. நீங்க உண்மையிலே ஒரு நல்ல ரவுடி. மிஸ்டர் இந்திரஜித், புரோகிராம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கம் ஆன், கீப் இட் அப், கீப் இட் அப். நீங்க ஏன் சார் உள்ள வந்தீங்க? சரி சரி, இட்ஸ் ஆல் ரைட், ஹி இஸ் தி ஓனர், ஹி இஸ் தி ஃாதர் ஆஃப் ஃாதர் டிவி. ஓகே ஓகே, ஆறுமுகம், யூ ஹவ் டன் ஒன் மோர் அச்சீவ்மென்ட். நீங்க இன்னொரு சாதனை பண்ணிருக்கீங்க. சமீபத்துல தான் மாடசாமிங்கிற ஒரு பெரிய ரவுடியை வெட்டி கொண்டிருக்கீங்க நீங்க. ஆமா, ஒத்துக்கிட்டாரு. எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். அது எப்படி நீங்க கொண்டீங்க அவரை? இதே அறிவாளில தான் வெட்டி கொண்டேன். இப்பதான் உங்க மியூசிக் கரெக்டா மேட்ச் ஆகுது இதுக்கு. சௌத்ரி, சௌத்ரி, ஒரு கிளாஸ் ஜக்ல தண்ணியும் கொண்டு வா. என்னங்க இது? எடுத்துட்டு வா சாவித்ரி. எதுக்குங்க இதெல்லாம்? அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. சரி, ஆனா எதுக்கு? ஏதோ எனக்கு தெரியல சாவித்ரி, போய் தண்ணி கொண்டு வா. நின்றேன். இதெல்லாம் எப்படி சாவித்ரி? சாவித்ரி, என்ன செய்யறது எனக்கு தெரியல, எனக்கு தெரியல.
அத்தை அத்தை இது வர என்னமா எதுக்கு கூப்பிட்ட என் வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணுது அது வேற ஒன்றும் இல்லைம்மா ஆமா உனக்கு இது மூணாவது மாசம் தானே நீ டாக்டர் கிட்ட போகலையா இல்லை டாக்டர் அம்மா வர சொன்னாங்க ஆனால் நான் தான் போகலை போகணுமா இப்படி அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது இரு நானும் வரேன் வேண்டாத்த அவர் வர்ற நேரத்தில் ரெண்டு பேரும் வீட்டில் இல்லைன்னா சங்கடப்படுவார் அவர் இப்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்காரு பாவம் நானே போயிட்டு வரேன் ம் யோ வீராசாமி எவனோ ஒருத்தன் 7 லட்சம் ரூபா கொடுத்தானாமல சாவித்திரிக்கு எதுக்காக சும்மா கொடுப்பானா ஐயா சாவித்திரி வயித்துல வளர்ற குழந்தைக்கு தான் சாவித்திரி வயித்துல வளர்ற குழந்தைக்கும் 7 லட்சத்துக்கு என்னையா சம்பந்தம் சம்பந்தம் இருக்குயா ஆஸ்பத்திரில இருந்து வரியா காவா டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க மருந்து எழுதி கொடுத்தாங்க குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யக்கூடாதா எத்தனை மாசத்துல இருந்து கஷ்டமான வேலை செய்யக்கூடாது குழந்தை உண்டாந்ததுல இருந்தே கஷ்டமான வேலை செய்யக்கூடாதா எனக்கு இப்ப 3 மாசம் ஆகுது கஷ்டமான வேலை செய்யலாமா உனக்கு என்னடி உண்டானா என்ன போனா என்ன உன் புருஷனோட கருவைய சுமந்துட்டு இருக்க போனா போட்டு விடு இந்த புள்ள இல்லைனா இன்னொருத்த புள்ளைய சுமக்க போற 4 குழந்தைகளை பத்தி அம்மா நீங்க அம்மாவுக்கு குழந்தை மேல என்ன பாசம் இருக்கும் தெரிஞ்சோ என் குழந்தைய பத்தி கேவலமா பேசலாமா எங்களோட ஒன்ன சேர்த்து பேசாதடி நீ செஞ்ச தப்பு இல்ல நான் சொன்னது குத்துமா போச்சா என்ன இங்க மீட்டிங் உள்ள போங்க பாரு சாவித்திரி இனிமே முன்ன மாதிரி அக்கா சித்தி அத்தை அப்படின்னு சொந்த கொண்டாடாத உன் விஷயம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அட முந்தா நாள் அந்த கதிரேசனோட பொண்டாட்டி ஏங்க நானும் கூட அந்த சாவித்திரி மாதிரி புள்ள பெத்துக்க போறேன் 5 லட்சம் கிடைச்சா பிளாட் வாங்கலான்னு சொல்றா சி சொல்றதுக்கு இல்ல கேக்குறதுக்கே அருவறுப்பா இருக்கு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தெரியாத ஏண்டா சாப்பாடு போடவா வேண்டாமா அப்புறமா சாப்பிடுறேன் சரி நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரேன் எதுக்குமா சாவித்திரி தனியா போயிருக்காடா ஏதோ உடம்புக்கு முடியலையா அதுக்காக ஒண்டிய கிளம்பி போகணுமா போகல செத்து போகலா சாகட்டும் வீட ஒடிஞ்சதுன்னு வச்சுக்க நீ ஒரு மனுஷனாடா சாக கடந்து உன்னை காப்பாத்துற தெய்வம் ஆச்சே அவனை சாகணும்னு சொல்றியே உண்மையிலேயே நீ ஏன் புள்ளதானா ஆஸ்பத்திரிக்கு போய் சாவித்திரி கூட்டிட்டு வரேன் சாவித்திரி
பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா, இந்த மருந்து எழுதி கொடுத்தாங்க. சரி வா. சிந்திய வெண்மணி சுத்தியில் முத்தாச்சு தாடிக்கரா, ஏ தாடிக்கரா நில்லியா, நில்ல இங்க வா. ஆமா, நீ எங்க விஸ்வநாதம் மச்சான் மகன் சில்வண்டுல? என் பேர் சுரேந்திரங்க. சார்தான்பா, சின்ன வயசுல உன்ன சில்வண்டு சில்வண்டுன்னு கூப்பிடுவோம், ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்குங்க. நீங்க உங்க அம்மாவோட சித்தி பையன், உனக்கு மாம முறை. ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு? அதுக்குள்ளே பிரசவ ஆஸ்பத்திரியை சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ கொடுத்து வச்சவையா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, நான் எதுக்கு வந்தேன்னு கேட்கலையே. எதுக்கு வந்தீங்க? இவ்வளவு நாள் இல்லாம இந்த வயசுல எனக்கு இப்போ கர்ப்பம். உங்களுக்கா? அது ஒண்ணு இல்லம்மா, என் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணது காரணம் நான் தானே. இப்போ நீ கர்ப்பம், அதுக்கு காரணம் புருஷன் தானே? போறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க, பிறக்கிறவங்க பிறந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு வேலை செய்ய, நான் எப்படியோ உனக்கு தகப்பன் போறதான், அதனால என் பேரை வச்சிரு. பேர் வைக்கிறது அப்பா இஷ்டம். டேய், நல்ல பேரா வைடா. நாங்க கொஞ்சம் வெளியே போகணும். சவித்ரி வா. இவன் என்னடாவே? டேய், அடுத்த தடவை ரெட்ட குழந்தைய ட்ரை பண்ண. நானும் ட்ரை பண்றேன். என்னடா இது, படிச்சவன் நீ இப்படி இருக்கலாமா? அம்மா, எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி பேர் இல்லம்மா. எனக்கு தெரியும்டா, மத்தவங்க என்ன தப்பா பேசினாலும் சாவித்ரி மட்டும் எந்த தப்பும் செய்யலடா. இந்த மாதிரி ஆபத்து சாவித்ரிக்கு வந்திருந்தா நீ இப்படி எல்லாம் செஞ்சிருப்பியா? இல்ல ஊருக்கு பயந்து அவளை சாகடிச்சிருப்பியா? எல்லாமே நாம பாக்குற பார்வையில தாண்டா இருக்கு. நேரம் ஆயிடுச்சு, வா சாப்பிட போலாம். வாங்க. எனக்கு பசிக்கவே இல்ல. இப்படியே சொல்லாதரா, ஏன் வேண்டாங்கற? நீ சாப்பிடலன்னா அவளும் சாப்பிட மாட்டேங்கிற. நல்லபடியா பொழைச்சு வந்தத நினைச்சு சந்தோஷப்படாம ஏண்டா இப்படி இருக்க? வா வாமா. உக்கார். சாவித்ரி, டிவி போடுமா, பாத்துக்கிட்டே சாப்பிடட்டும். போ. கும்பகரணம் காலத்திலிருந்து கோடாங்கிபட்டி குமார் காலம் வரைக்கும் கேட்கிற சத்தம் தான் குரட்டே. குழந்தை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா குரட்டை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட குரட்டையோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? மனுஷன் இருக்கானா செத்துட்டானு தெரிஞ்சுக்கிற ஒரே சிக்னல் குரட்டை. ஆனா அந்த குரட்டையோட மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த குரட்டை மூக்கு வழியா வருதா இல்ல வாய் வழியா வருதான்னு தெரியல. மூக்கு வழியா வந்தா வாய் ஏன் திறந்திருக்கு? அப்படி வாய் வழியா வந்தா மூக்குல ஏன் காத்து வருது? இது விஷயமா குரட்டை விடுறவங்கிட்ட போய் குரட்டைய பத்தி கேட்கலான்னா அவன் அரட்டை அடிக்க மாட்டேன்னா
அப்ப அரட்டை அடிக்கிறவன்ட்டு போய் குரட்டையை பத்தி கேட்டா நான் குரட்டையே விட மாட்டேன் அரட்டை அடிச்சானா நான் என்ன இங்க வாங்க சார் எஸ் யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டாண்ட் அப் ஐ அம் கமிங் சொல்லுமா உன் பேர் என்ன சார் அதெல்லாம் வேணா சார் நீங்க படிச்சவர் தானே ஆமா பண்புள்ளவர் தானே என்னம்மா இப்படி கேட்டுட்டு சார் உங்க வீட்ல எல்லாரும் தூங்குவாங்களா சார் எல்லார் வீட்ல இருக்கவங்களும் தூங்கத்தான் செய்வாங்க நீங்க தூங்குவீங்களா சார் அசந்தா நிச்சயமா தூங்குவேன் குரட்டை விடுறத பாத்திருக்கீங்களா சார் அது எப்படிமா நான் தூங்கும் போது மத்தவங்க குரட்டை விடுறத பாக்க முடியும் என்னால முடியல ஒருவேளை தலைவரால முடியுதோ உங்களாலயும் முடியாது சார் ஏன் தலைவராலயும் முடியாது இங்க இருக்கிறவங்க யாராலயும் முடியாது சார் கொரட்டைங்கிறது தொண்டையில இருந்து வருது சார் அங்க இருந்துதான் பேச்சு வருது சிரிப்பு வருது அழுக வருது இதெல்லாம் வரும்போது கொரட்டை மட்டும் பைபாஸ் போட்டு மூக்கு வழியவா வரும் எப்படி சார் வரும் சொல்லுங்க சார் குட் 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 வெரி குட்மா கரெக்டா சொன்னமா ரொம்ப கரெக்டா சொன்னேன் உட்காருமா சார் இங்க வாங்க வர்றேன் சொல்லுங்க தம்பி சார் ஒரு பொம்பளை என்ன சொன்னாலும் தலைய தலைய ஆட்டுவீங்களா சார் நீங்க ஆம்பளை தானே ஆமா நீங்களும் சொல்லுங்க ஆட்டுறேன் சார் அவங்க என்ன சொன்னாங்க சார் எல்லாமே வாய் வழியா வருதுன்னாங்க ஆமா நான் கேக்குறேன் சார் கேளு தும்மல் எது வழியா சார் வருது ரொம்ப நாளாவே மூக்கு வழியா தான் வருது தும்மல் மூக்கு வழியா வரும்போது கொரட்டை மட்டும் எப்படி சார் வாய் வழியா வரும் அதுவும் மூக்கு வழியா தான் சார் வரும் வெரி குட் வெரி குட் ஆர்கியூமெண்ட் பா தலைவர் அதை நோட் பண்ணிக்கணும் ஐ அம் வெரி ஹாப்பி அபௌட் யூ கொஞ்சம் இங்க வாங்க வந்துட்டம்மா குடுங்க சார் ENT ஆபரேஷன் பண்றதுனா மூக்குல சார் பண்றாங்க தொண்டையில பண்றாங்க அப்படி இருக்கும்போது கொரட்டை சத்தம் வாய் வழியா தான் சார் வரும் வெரி குட் ஆர்கியூமெண்ட் குடுமா சார் ஒரு நிமிஷம் சார் சொல்லுப்பா இவங்க எல்லாரும் சொன்னாங்க கொரட்டை வாய் வழியா வருது மூக்கு வழியா வருதுன்னு நான் கேக்குறேன் சார் வாய் பேச முடியாத ஊமைகள் எது வழியா சார் குரட்டை விடுவாங்க சார் ஒரு நிமிஷம் பிரம்மாதமான குவெஸ்டின் பா பேத்துட்டே சார் ஆனா ஊன அந்த பக்கமே ஓடிட்டு இருக்கீங்க சார் பொம்பளைகளுக்கு குரட்டையை பத்தி என்ன தெரியும் சார் என்ன சொன்னே கேன் யூ ரிபீட் பொம்பளைகளுக்கு குரட்டையை பத்தி என்ன சார் தெரியும் உன் பேர் என்னப்பா கல்யாண சுந்தரம் உனக்கு ஒரு வாட்டியாவது கல்யாணம் ஆயிருக்கு ஒரே ஒரு வாட்டி ஆயிருக்கு சார் உட்காருப்பா மிஸ்டர் கல்யாண சுந்தரம் பொம்பளைங்களுக்கு குரட்டையை பத்தி தெரியாதுதான் உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் உங்களை நம்பி வந்த அந்த பொம்மை நாட்டி உங்க ஆசைக்கும் பாசத்துக்கும் ஏங்கி தூங்காம இருப்பாங்க உங்க மனைவி அதுக்கப்புறம் உங்க வாரிச வயித்துல சுமக்கும் போது வாந்தி எடுத்து வாந்தி எடுத்தே தூங்காம இருப்பா உங்க மனைவி அதுக்கப்புறம் 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எங்க உங்க மகன் என் வயித்துல எட்டி உதைக்கிறான்னு சொல்லி அந்த சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தூங்காம இருப்பா உங்க மனைவி நீங்க ஆபீஸ் போயிட்டு லேட்டா வந்தா கூட உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பையும் வாழைக்காய் பொரியலையும் செய்து வச்சுட்டு வாசல்லயே உட்கார்ந்துக்கிட்டு தூங்காம இருக்கவதான் உங்க மனைவி அதுக்கு பிறகு அது அவ்வளவையும் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்காம வச்சு அமுக்குவீங்களே அதையும் தூங்காம உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கவதான் உங்க மனைவி இது அத்தனையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் செரிமானம் ஆகுமோ ஆகலையோன்றதுக்காக தாம்பூலம் அடிச்சு கொடுத்து உங்களை தூங்காம பாத்துக்கிட்டு இருக்கவதான் உங்க மனைவி அதுக்கப்புறம் நீங்க அவ பக்கத்துல படுத்து வண்டலூரைய வாடகைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி விடுவீங்களே ஒரு டைனோசர் குரட்டை அத கேட்டதுல இருந்து உலகத்துல எந்த மனைவிதான் தூங்க முடியும் எந்த மனைவிதான் தூங்குவா பகல்ல உங்க அரட்டையையும் ராத்திரி உங்க குரட்டையையும் கேட்டு கேட்டுத்தான் இந்த நாட்டுல ஏகப்பட்ட மனைவிகள் தூங்குறது இல்ல அந்த தாய்களிலாம் நான் இப்ப நினைக்கிறேன் அந்த கோடானு கோடி தாய்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் அந்த தாயை நான் நமஸ்கரிக்கிறேன் அந்த தாயை நான் நமஸ்கரிக்கிறேன் எல்லாரும் என்ன மன்னிக்கணும் எமோஷனல் ஆயிட்டேன் சார் எழுந்தீங்க சார் இப்படி அழுது சென்டிமெண்டா பேசி இந்த வர டைட்டில் இப்படி ஓட்டலாம்னு பாக்குறீங்களா அதுதான் நடக்காது புரட்ட வாய் வழியா வருதா இல்ல மூக்கு வழியா வருதான்னு எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படியா கொஞ்சம் உட்காருக்குண்ணா சாரி நம்ம தலைவர் தூக்க மருந்து சாப்பிட்டு வந்திருக்கிறார் அவர் குரட்டையும் விடுறாரு ஏமா குரட்டை வாய் வழியா வருது சொன்னே வந்து வாயப்படி நீ மூக்கில இருந்து வருது சொன்னே வந்து மூக்கப்படி எது வழியா வருதுன்னு பாத்துறேன் 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் பண்ணுக்கண்ணா என்ன இது மூக்கு வழியாவும் குரட்டை வரல வாய் வழியாவும் குரட்டை வரல டாக்டர் ஒன் மோமெண்ட் பிளீஸ் கொஞ்சம் டெஸ்ட் பண்றியா டாக்டர்னா என்னையா டெஸ்ட் பண்றது மனுஷன் பாடி ஆயிட்டாரியா
பாடி ஆயிட்டாரா? ஆமா, ஒரு மனுஷன் 5 நிமிஷம் வாயையும் மூக்கையும் சேர்த்து அமுக்குனா எப்படியா உயிரோட இருப்பான்? டாக்டர் கொஞ்சம் மைக்க போடுற கண்ணா. ஹலோ மிஸ்டர் சுரேந்திரா, நான் இப்ப உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாவித்ரி எப்படி இருக்கா? என் வைஃப்க்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்து என்னை படிக்க வச்ச புண்ணியவதியே, சாக போறவங்களை படிக்க வைக்கிறது உங்க வேலையா இருக்கலாம். அதுக்காக இப்படியா? எதுக்காக எதுக்காக என்ன படிக்க வச்சுங்க? என் ஒய்ஃபை இந்த கேவலமான காரியத்தை செய்ய வச்சதுக்கு என்ன சாகடிச்சிருக்கலாமே. யூ டிஸ்ட்ராய்ட் மை லைஃப். இதை விட செத்துருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எதுக்காக டாக்டர் என்ன படிக்க வச்சுங்க? எதுக்காக என்னை இப்படி நிக்க வச்சு கேக்குறீங்களே? இதுக்காகவா உங்களை படிக்க வச்ச? மனுஷங்க எதுக்காக வாழணும்? பிறந்த உடனே செத்துடலாம்ல டாக்டர். நான் பாருங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சவன் தான் மனுஷன். புரிஞ்சுக்கோங்க. வர சார் கூட நம்ம ரூட்டுக்கே வந்துட்டார். ஏன் சேஷியா, இது ஆபீஸ் இல்லையா? ஆனா நல்ல ரூட்டை தேர்ந்தெடுத்தீங்க சார். கொண்டாட்டியை விட பீர் பெட்டர். எதுக்குன்னா, நாம எவ்வளவு லேட்டா வீட்டுக்கு போனாலும் எதுவும் சொல்லாது. நாம அதை அடிச்சாலும் அது நம்மள அடிக்காது. எப்பவும் கூலா இருக்கும். பீரை ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து நம்ம பங்கு போட்டுக்கலாம். ஆனா பொண்டாட்டியை பங்கு போட்டுக்க முடியுமா? சாரி சார், உங்க விஷயத்துல பங்கு போடுறது ப்ராப்ளம் இல்லை சார். ஏன்னா எவன் குழந்தைய உங்க பொண்டாட்டி வயித்துல? சார் விடுங்க சார். உண்மையிலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? நான் கட்டிக்க வேண்டியவள நீங்க கட்டிக்கிட்டீங்க. அவளை ஒரு தடவை நம்ம ஆபீஸ் கூப்பிட்டு வந்து பெருமாள் கோயில் காட்டினீங்க பாருங்க, அப்ப வந்து சார் ப்ராப்ளம். நம்ம ஆபீஸ்ல இருந்தே சார். அதுல ஒண்ணு சார், ப்ரூவ் கைட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அடிங்க சார், நான் செத்து போனா உங்களுக்கு புது ப்ராப்ளம் வரும். இருக்கிற ப்ராப்ளமே டூ மச் ஆயிடும். அப்புறம் சார் கேட்க மறந்துட்டேன், உங்க ஒய்ஃபுக்கு ஸ்கேனிங் எடுத்தீங்களா? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? இதான் உண்மையை வெளியே சொன்னா ப்ராப்ளம். இதுக்கு தான் சொல்றதே இல்லை. ஒரு கூல்மி இருக்கும்டா. என்ன அவன் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாம் கட்டினா? டியூ அது இதுன்னு நம்ம கட்ட வேண்டியது பாக்கி ஒன்றும் இல்லையே. வெக்கம் இல்லாம எப்படி வந்து நிக்கிறான்னு பாத்தியா? வெக்கம் இருந்தா பொண்டாட்டி அது மாதிரி வேலை செய்ய வைப்பானா? இவன் பொண்டாட்டி எவ்வளவு பந்தவா திரியறா பாத்தியா? ஊர் மேயர் அவளுக்கு தெரியல, நீ நான் தெரிய முடியுமா? இவன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் செய்ய வச்சுதான் பழகினுமா? பிழைச்சு என்னத்த சாதிச்சான்? உங்க விஷயம் மரியாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க காம்ப்ளெக்ஸ்ல. இந்த டிவி கவரேஜ், சோத்துல எழுதுறது, பேப்பர்ல போட்டோ, உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, எங்களால வெளியே தலை காட்ட முடியலங்க. மிஸ்டர் சுரேந்தர், 1 மாசத்துக்குள்ள நீங்க இந்த காம்ப்ளெக்ஸ காலி செய்யணும்னு ஜெனரல் பாடி தீர்மானிச்சிருக்கு. ஜெனரல் பாடி என் கால் தூசி. நீங்க எல்லாம் மரியாதையானவங்க, நாங்க இல்லையோ? மிஸ்டர் பிரபாகர், உங்க மனைவி எப்படி செத்து போறாங்க? கொலையா தற்கொலையா? சத்தி முடித்து சார், உங்க பையன் எதுக்காக ஜெயிலுக்கு போனா? யார் யார் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் சார். நேரம் காலம் இல்லாம சீட்டாட்டம், தண்ணி அடிக்கிறது, ராத்திரியானா சுவரேறி குதிக்கிறது. நீங்க எல்லாம் ரொம்ப சுத்தமானவங்க. நான் ஒரு தப்பு செய்யல, நான் இந்த வீட்டை காலி செய்யவும் மாட்டேன். என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க. டு ஹெல்ப் வித் யுவர் வெல்ஃபேர் சொசைட்டி. Oh!
No, this is the last round. Give me tanga. என்னால முடியாதுமா. எதுக்கு பாத்திரப்படுற? இந்த தர்தர முடிச்ச வீட்டுக்கு வந்து என்னத்த கண்டோ? காலி பண்ணிட்டு போயிடலாம். காலி செய்ய வேண்டியது வீட்டை இல்லம்மா, அவ வயிற்றுல இருக்கிறது. எனக்கு ஒரு வழியே தெரியல. இது வரைக்கும் பட்ட அவமானம் போதும். நீ அபார்ஷன் செஞ்சு ஆகணும். காலையில ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். ரெடியா? பச்சை மண் எடுத்து பானை ஒண்ணு செஞ்சு வச்சு தண்ணியில ஊற வச்ச கதை இது. நேத்து வர நடந்து வந்த நீண்ட நீடும் பயணந்தா மாறி போச்சு என்ன விதி. வேவரம் தெரிஞ்சிருந்தா கருவில கரைஞ்சிருப்பா. கண்ணாமூச்சி ஆட்டம் போல நடக்குது. கங்கை கரை உடைந்தா கடலில் தான் அடங்கும். கடலே கரை உடைந்த கதை இது. சூரிய உடஞ்சிடுச்சு பகலுக்கு என்ன செய்வா. வானம் கிழிஞ்சிடுச்சே இரவுக்கு என்ன செய்வா. பெத்த சொந்தம் ஒன்னிருந்தா மொத்த பூமி சொந்தமடா. நெத்தியில குங்குமந்தா பொண்ணுக்கெல்லாம் வேதமடா. சூரிய உடஞ்சிடுச்சே பகலுக்கு என்ன செய்வா. வானம் கிழிஞ்சிடுச்சே இரவுக்கு என்ன செய்வா. நான் கருவை கலைச்சிக்க மாட்டேன் சாவித்ரி, பிளீஸ். நான் எப்பாடு பட்டாவது ஆபரேஷனுக்கு அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன். என் பேச்சை கேளு, கலைச்சிரு பிளீஸ். வேண்டாம், நான் இந்த பச்சை குழந்தை அழிக்க மாட்டேன். நீ என் வைஃப் சாவித்ரி. இப்ப இந்த குழந்தைக்கு தாய் இல்லைங்களா? போஸ்ட் வரங்க. என்னங்க, எனக்கு ஏதோ கடுதாசு வந்திருக்கு. படி. இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு என்னங்க தெரியும்? லாயர் நோட்டீஸ், விவாகரத்துக்காக நான் தான் அனுப்புனேன். நீங்க விவாகரத்தா? ஆமா சாவித்ரி, என்ன கடவுள்னு சொல்ற நீ? ஆனா இல்ல, சாதாரண மனுஷன். என் மனைவி வயிற்றுல வேற யாரோட குழந்தைய வளர்ந்துக்கிட்டு இருந்தா எனக்கு அதை நினைக்கவே
அருவருப்பா இருக்கு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதுக்கு நோட்டீஸ் எதுக்கு? சொன்னா நானே வீட்டை விட்டு போயிடுவேன்ல. கோர்ட்ல நீ தப்பு செஞ்ச நிருபனார வர விவாகரத்து செல்லாது. நான் தப்பு செஞ்சேன்னு நீங்க கோர்ட்ல சொல்லுவீங்களா? செஞ்சு இல்ல, நான் விவாகரத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏ, நான் எந்த தப்பு செய்யலையே? தப்பு செய்யலன்னு கோர்ட் சொல்லட்டும். ஓகே, இனி சுரேந்திராவோட தரப்பு லாயர், அவரோட வாதத்தை தொடரலாம். டாக்டர் ரகுநாத், சீஃப் சர்ஜன், அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஜென்ரலா எங்க மாதிரி லாயருக்கு நல்ல யோசனை சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் ஆன நீங்க எங்க மாதிரி வழி காட்டுறது சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அவங்க கர்ப்பத்துக்காரன் நீங்க தானே? ஐ மீன் பணத்துக்காக கருவை சுமக்க வச்சது நீங்க தானே? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாரும் கூடி கலந்து பேசித்தான் இந்த முடிவுக்கு வந்தோம். வழிகாட்டுறது பெரிய தப்பு டாக்டர், அதனால வர்ற பிரச்சனைகளுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனை நீங்க தானே செஞ்சீங்க? இல்ல, டாக்டர் ரூபாதேவி செஞ்சாங்க. அப்போ அவங்க இதை செய்யறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா? அதெல்லாம் இல்ல, எங்க ஹாஸ்பிட்டல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னா ஒரு முயற்சி செஞ்சிருக்கீங்க. அது தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். டாக்டர் ரூபாதேவியை கிராஸ் குவெஸ்டின் செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். டாக்டர் ரூபாதேவி, சாவித்திரிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் செய்யறதுக்கு முன்னாடி அவங்களோட கணவரோட அனுமதி பெறணுங்கிறது சட்டப்படி அவசியம் தானே? அவசியம்தா, ஆனா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அவங்க கணவரை பிழைக்க வைக்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனை செய்ய வேண்டிய அவசியம் வந்தது. ஓ, மனுஷனை காப்பாத்துறதுக்கு இது ஒரு புது வழின்னு நினைக்கிறேன். அப்போ உங்க அவசரத்துக்காக சட்டத்தை காத்துல விட்டுருவீங்களா? என் உத்தியோக தர்மம் தான் எனக்கு சட்டம் சார். உங்களுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்து கீழே விழுந்துட்டா, நீங்க எந்திரிச்சு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கற வரைக்கும் நான் வெயிட் பண்றதா இல்ல ட்ரீட்மென்ட் பண்றதா? அப்ப உங்க கூட யாரா இருந்தாங்க? நானும் என் கூட ரெண்டு நர்ஸும். ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் இருந்தாங்களா, வேற யாருமே இல்லையா? வேற யாரும் எதுக்கு இருக்கணும்? இப்ப புரியுது, அவங்க இன்செமினேஷனால தான் கர்ப்பம் ஆனாங்களா இல்ல உடல் ரீதியா கெட்டு போயிட்டாங்களா எப்படி நம்புறது? லாயர் சார், உங்க மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ட்ரீட்மென்ட் எடுக்கணும். யுவர் ஆனர், ஒரு ரத்த தானம் மாதிரி, ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி, ஒரு பேண்டேஜ் மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ஆல்சோ ஆக்சுவலி மெடிக்கல் ப்ராசஸ். இதுல செக்ஸ்ங்கிற வார்த்தைக்கு இடமே இல்ல. ஆஹா, நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்குவோம். இது பேண்டேஜ் கட்டின மாதிரி, சொல்லுவாங்க. அந்த மாதிரி விபச்சாரத்தை ஊக்குவிக்கிற உங்களை டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க, புரோக்கர்னு சொல்லுவாங்க. யுவர் ஆனர், சாவித்திரி செஞ்சது முழுக்க முழுக்க விபச்சாரமே. மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருக்கிற என் கிளைண்ட்டுக்கு விவாகரத்து கொடுக்குமாறு தாழ்மையோடும் கேட்டுக்கிறேன். சாவித்ரி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, நான் பெருசா எதுவும் படிக்கலங்க. இவர் மாதிரி வாதம் செய்ய எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன்.
தயவு செஞ்சு கேளுங்க. நான் என் கர்ப்பப்பைய பணத்துக்காக தான் வாடகைக்கு கொடுத்தேன். அது தப்புன்னு சொல்றாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி மாசக்கணக்கில் உங்க வாய் சாமர்த்தியத்தால தொண்டை கிழிய கத்துறீங்களே, எதுக்காக? பணத்துக்காக தானே? இப்படி நீங்க பேசி சம்பாதிக்கிறது உங்க வாயால செய்யற விபச்சாரமா? அதோ டைப் பண்ற அந்த அம்மா கைகளை உபயோகிக்கிறாங்களே, அது கையால செய்யற விபச்சாரமா? மிஷின்ல தைக்கிற பொண்ணுங்க மிஷினை காலால மிதிக்கிறாங்களே, அது கால செய்யற விபச்சாரமா? எத்தனையோ ஆபீஸ்ல, ஃபேக்டரியில, வியாபாரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கத்தை உபயோகிச்சுதான் பணம் சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் விபச்சாரம் இல்லைங்கிறப்போ என் தேவைக்காக ஏன் கர்ப்பப்பையை உபயோகிச்சது மட்டும் விபச்சாரமா? நல்லா கை தட்டிங்க மா. நீங்க சொல்றத பார்த்தா விபச்சாரிங்க கூட நாங்க செய்யறது விபச்சாரம் இல்ல, உத்தியோகம்னு சொல்லுவாங்க. தப்பு வக்கீலையா, நீங்க பேசுறது தப்பு. விபச்சாரம்ங்கிறது ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யற வியாபாரமே தவிர ஒரு மனுஷனோட கஷ்டத்தை தீக்கிறதுக்கு இல்ல. குழந்தை இல்லாதவங்க வம்சத்தை வளர்த்துக்கிறதுக்காக இந்த முறையை உபயோகிச்சா தப்பு இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் செஞ்சது கூட அதுதான். யாரும் முன்பின் தெரியாத ஒரு மனுஷன் வாரிசு இல்லாம வம்ச விருத்திக்காக கெஞ்சினாரு. அதை நிறைவேற்றி என் புருஷனை படிக்க வச்சிருக்கேன். அவங்க வம்சம் வளரணுங்கிறது என் விருப்பமோ என் புருஷ விருப்பமோ கிடையாது. இது ஒரு தந்தையோட அவசியம், அது ஒரு தாயால தான் நிறைவேற்ற முடியும். இங்க குழந்தைதான் லட்சியம். இத ஏன் நீங்க எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க? கிட்னி இல்லாதவங்களுக்கு கிட்னி கொடுக்கறது தப்பு இல்ல, கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுக்கறது தப்பு இல்ல, ரத்தம் தேவைப்படுறவங்களுக்கு ரத்தம் கொடுக்கறது தப்பு இல்ல. ஆனா பிள்ளை இல்லாம கவலைப்படுறவங்களுக்கு ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்த அவங்க கவலையை தீக்கிறது நான் செய்யற தப்பா? ஆண்டவன் கொடுத்த உடம்புல ஒவ்வொரு பாகத்தையும் வெவ்வேறு நினைக்காதீங்க வக்கீலையா. எல்லாமே ஒண்ணுதான். நான் செஞ்சது தப்புன்னா இந்த மாதிரி முறைகளை கண்டுபிடிச்சதும் தப்பு. மருந்து கண்டுபிடிக்கிறது தப்பு, குழந்தை பிறக்காம ஆபரேஷன் செய்யறது தப்பு, சிகிச்சை தப்பு, டாக்டருங்க தப்பு, என் கர்ப்பப்பை தானம் தப்புன்னா மனுஷனோட தேவைக்காக வைத்தியத்துல கண்டுபிடிச்ச முறைகள் எல்லாமே தப்பு. நிறுத்துங்க, இந்த முறைகளை நிறுத்துங்க. இது எதுவுமே கண்டுபிடிக்க கூடாதுங்கிறத சட்டமாக்குங்க. இங்க மட்டும் இல்ல, ஊர் உலகம் பூரா என்ன கழுகு மாதிரி கொத்தி திங்கிறாங்க. படிச்சவங்க, படிக்காதவங்க, நீண்ட கதைகளை சொல்றவங்க, எழுதுறவங்க, புராணம் தெரிஞ்சவங்க, சாஸ்திரம் படிச்சவங்க, எல்லாரும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கணும் தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் உண்மை என்ன தெரியணும் தான் நான் எல்லாரும் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கேன். நீங்க கூட வார்த்தையால என்னை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்க. நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது விபச்சாரமா? நான் செஞ்சது விபச்சாரமா? உங்க வாதம் விபச்சாரமா? இந்த குழந்தைக்கு தகப்ப யாரோ, ஆனா தாய் மட்டும் நான் தான். இந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் கர்ப்பப்பைய உபயோகிச்சனே தவிர நான் எந்த தப்பு செய்ய. கேளடா மானிட ஜாதியில் கீழோர் மேலோர் இல்லை, கேளடா மானிட ஜாதியில் கீழோர் மேலோர் இல்லை, ஏழைகள் யாரும் என்றும் இல்லை. ஓட்ட சைக்கிள் மூட்டையோட எஸ்கேப்பா? மூட்டையை பிடிச்சு பாரியா. பாரதியார் கையில கவிதை இருந்துச்சு, உன் கையில கரன்சி. ஃபாதர் டிவி கிராண்ட்ஃபாதர் டிவி ஆக்கறேன்னு சொல்லிட்டு அக்கவுண்ட் செக்ஷனே அள்ளிட்டு போறேடா. ஏண்டா உனக்கு வேஷம் போடுறதுக்கு பாரதியார் வேஷம் தான் கிடைச்சதா? டிவி ஸ்டேஷன்ல இந்த Dress தான் இருந்தது, போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டோம். இவ்ளோ சொல்லி வாயை திறக்கறானே பாத்தியா? வேணா, அவர் வாயை திறக்க சொல்லாதீங்க, நான் என்ன இருக்காரு. அட பாவி, பாரதியாரோட புனிதத்தை கெடுத்துட்டியடா. ஏனடா மாளியா, யாரோட பாரதியின் புனிதத்தை கெடுப்பது? யாமா நீர் உம் சமுதாயம் தமிழை தொட்டியிலிட்டு தாளாட்டிய பாரதியின் பெயரை நீங்கள் எப்படியெல்லாம் கெடுக்கிறீர்கள் என்பதை நான் பட்டியலிட்டு காட்டட்டுமா? கேளடா மானிடா, காணி நிலம் போதும் என்றான் பாரதி. நில உச்சவரம்புக்கு அன்றே குரல் கொடுத்தான் அவன். ஆனால் அதை யாராவது கேட்டார்களா? 10 கிரவுண்டிலே பங்களா, பினாமி பெயரிலே தோட்டம், பிளாக் மணியிலே பிளாட்டு, இதுவெல்லாம் போதாது என்று போர்ஜரி செய்து புறம்போக்கு நிலைகளையும் ஆக்கிரமித்துக் கொண்டீர்களே ஐயா கனவான்களே.
பக்கத்திலே உட்கார ஒரு பத்தினி வேண்டும் என்றான் பாரதி. ஆனால் நீங்கள் யாராவது ஒரு பத்தினியோடு நிறுத்தி இருக்கிறீர்களா? சிவப்பு விளக்கு சிங்காரியுடன் ஒரு நாள், புளூ பிலிம் ஒய்யாரியுடன் ஒரு நாள் என்று ஏடாகூடமாக திரிந்து எய்ட்ஸ் நோயை பெற்று யமலோகம் போய்கொண்டிருக்கிறீர்களே மானிட பதர்களே. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே ஜாதியை கண்டான் பாரதி. ஆனால் நீங்களோ தெருவுக்கு தெரு டியூப்லைட்டையும் டேபிளையும் போட்டுக்கொண்டு ஜாதி சங்கங்கள் அமைத்துக் கொண்டு அலைகிறீர்களே. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? இன்னும் எத்தனை மத சண்டைகள்! கரண்டை கண்டுபிடித்தவன் கிறிஸ்தவன் என்பதால் நீர் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வீட்டில் தீப்பந்தமா ஏற்றி வைத்துக் கொள்கிறீர். பெட்ரோல் கிடைப்பது இஸ்லாமிய தேசம் என்பதால் நீர் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு காரில் செல்வதை தவிர்த்து விட்டு கட்டை வண்டியிலா செல்கிறீர்? ஏன் இந்து பூமியிலே விளைவதை நீர் இங்கிலாந்து தேசத்துக்கு ஏற்றுமதி செய்வதில்லையா? அப்படியே சைடில் சற்று அந்நிய செலாவணி மோசடியும் செய்வதில்லையா? ஓடி விளையாடு பாப்பா. விளையாட பாப்பாவுக்கு ஏதப்பா நேரம்? இருப்பதோ 24 மணி நேரம், அதில் டிவியில் தெரிவதோ 64 சேனல். அதை பார்த்து பார்த்து 10 வயதிலேயே அவன் கண்களிலே பவர் கிளாஸ், 15 வயதிலேயே அவன் கைகளிலே பிராந்தி கிளாஸ், 20 வயதிலிருந்து அவன் லோ கிளாஸ். ஆகவே தொலைக்காட்சியில் நல்ல செய்திகள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் நான். சொல்ல விட்டானா? இதோ முன்மண்டையில் பேனட்டும் பின்மண்டையில் பங்கும் வைத்த இந்த மானிடன். ஆகவேதான் தனிமனித மேம்பாட்டுக்கு உதவாத அந்த தொலைக்காட்சி தடிகொண்டு உடைத்துவிட்டு தலைப்பாகிக் கவிஞனின் கருத்தை சொல்ல தனிச்சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் இந்த பணத்தை கொண்டு. என் பணத்தை வச்சு நீ புது சேனல் ஆரம்பிக்க போறியா? இவங்கெல்லாம் ஏன் ஆளுங்க? டேய், இவனை பிடிச்சு போலீஸ் அலர்ட் பண்ணுங்க. ஒரு நிமிடம், உங்களுக்கு தெரியுமா? அதோ அந்த முக்கு கடையிலே ஒரு ஜோடி செருப்பு வாங்கினால் ஒரு செருப்பு இலவசம். சபாஷ் பாண்டியா, ஆம்பளைங்களை ஏமாத்தின மாதிரி எங்களை ஒண்ணு ஏமாத்த முடியாது. நோக்கு விஷயம் தெரியாதா? அதிசயம் ஆனால் உண்மை. பக்கத்து தெரு பால் பூத்துல 1 லிட்டர் எருமைப்பால் வாங்கினா 4 பசு வெரைட்டி ஃப்ரீயா தரலாம். அப்படியா? பராசக்தி, பார்த்தாயா உன் பாரதத்தை? ஃப்ரீயா கிடைச்சா பிளீச்சிங் பவுடரா இருந்தாலும் பொம்பளைங்க வாங்கி மூஞ்சில பூசிக்கிறாங்க, ஆஃப் ரேட்ல கிடைச்சா ஆசிடா இருந்தாலும் ஆம்பளைங்க வாங்கி உள்ள விட்டுக்கிறாங்க. செல்லம்மா, இந்த சமூக அவலங்களை போக்க இப்பணத்தை கொண்டு பாரத் டிவி ஒன்றை ஆரம்பிப்போம். வா. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது ஆண்டனா உடைந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை. அவையில ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு செஞ்சிருக்கா. சொசைட்டி கண்டிப்பா ஆன்சர் கிரியேட் பண்ணணும். சொசைட்டிங்கிறது நாம தான். புதுமைகளை எல்லாருமே வரவேற்கணும். இது சயின்ஸோட தவறான கண்டுபிடிப்புன்னு நான் நினைக்கல. தன்னோட புருஷனை காப்பாத்த செஞ்சதால இது தப்பு இல்ல. இத பத்தி சொல்லணும்னா குந்தி தேவி கதை மாதிரி. குந்திக்கு திருமணம் ஆவதற்கு முன்பே குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சூரியன் தொட்டதாலே பிறந்த கர்ணன். ஆனா இங்க யாரும் தொடல. இது ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன். குந்தி செஞ்சது தப்பு இல்லைங்கிற போது சாவித்திரி செஞ்சது எப்படி தப்பாகும்? இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு முதல்ல தன் குடும்பம், தன் கணவன், அதுக்கப்புறம் தான் சமுதாய அக்கறை. அதுக்காக பெண் எதுக்கு வேணாலும் துணிஞ்சிடுவா, என்ன கஷ்டானாலும் தாங்கிக்குவா, எவ்வளவு துணிச்சலான முடிவு எடுக்கிற சக்தி இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு இருக்கு. ஹஸ்பண்ட் சென்டிமெண்ட் இஸ் த மோர் வேல்யூபிள் தன் த சைல்ட் சென்டிமெண்ட். அதே ஹஸ்பண்ட் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு ஆர்டிபிஷியலாவோ நேச்சுரலாவோ அந்த வேலையை செஞ்சா இங்க வந்திருக்க நீங்களாம் ஒத்துப்பீங்களா? ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. யாரும் ஒத்துக்க மாட்டோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆர்டிபிஷியல் இன்சிமேஷன் எதுக்கு? மணிக்கு 1000 ரூபான்னு கணக்கு போட்டா கூட நாளுக்கு 24 மணி நேரத்துக்கு 9 மாசத்துக்கு 274 × 24,000 per day. அந்த பொண்ணு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கணுமே? வெல் செட். ஐ சே, நீங்க தான் கரெக்ட்டா சொல்றீங்க. அது விபச்சாரம். நீங்க பேசறத ஒரு சரசரி ஆகுற மாதிரி பேசுறீங்க. ஹஸ்பண்ட் சானத்துல இருந்தா நானும் பேசுறேன். இதே என் வைஃபா இருந்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன். உங்களுக்கு பேசுற அருகதே இல்ல. பேசுவாங்க, நீங்க பேசாம உட்காருங்க. சாவித்ரி should have adapted for she should have adapted the decision of taking abortion and she should have go back to her husband. This is my opinion. புருஷன் மேல தனக்குள்ள பாசத்தை முக்கியமா நினைச்சதா சாவித்ரி அந்த முடிவெடுத்தா. இந்த விஷயத்துல அவ நிரபராதி. அவ உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி அவ செஞ்ச காரியத்தால ஒருவேளை ஏதாவது சின்ன தப்பு இருந்தா கூட அது எந்த விதத்திலயும் அவளை போய் சேராது. அவ செஞ்சது ஒரு வகையில தப்புதான்னு சொல்லணும். எதுக்குன்னா பிரதீப் சார் சொன்ன மாதிரி புருஷனுக்கு தெரியாம இதுக்கு அவ ஒத்துக்கிட்டு இருக்க கூடாது. அதனால அது தப்புதான். Adultery is a ground for divorce. 76 இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் கூட சிங்கிள் ஆக்ட் ஆஃப் பெனிட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. இங்க எந்த விதமான அடஞ்சியும் இல்ல. அதனால This does not command your energy at all. ராமர் கடவுள், நாம பூஜை செய்யற கடவுள். அவர் புத்திரகாமோஷி யாகத்துல அக்னி பகவானின் ஆசிகளோட பிறந்த. அப்ப அவங்களையெல்லாம் பூஜை செய்யற கடவுளா நாம ஒத்துக்கும் போது இதை எதுக்கு ஒத்துக்க கூடாது? தன் புருஷ உயிரை காப்பாத்துறதுக்காக தன் தாய்மையவே பணயமா வச்சுட்டா. கஷ்டத்துல அவ செஞ்சது தப்புன்னு சொன்னா எப்படி? கஷ்டங்கிறது எதிர்பாராம வருது. சாவித்ரி தன் கணவனை காப்பாத்துறதுக்காக இப்படி செஞ்சான்னு வச்சுக்குவோம்.
ஒரு பொண்ணுக்கு பாக்குற மாப்பிள்ள வரதட்சணை கேட்கறான்னு அவன் இப்படி செஞ்சான்னு வச்சுங்க, நீங்க அச்சத போடுவீங்களா? 9 மாசம் தாயோட கர்ப்பங்கிறது ரொம்ப புனிதமானது. ஒரு பெண்ணுக்கு இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்ல. கருவுல வளர்ற குழந்தைய ராத்திரி பகல்னு பார்க்காம கண்ணுக்கு கண்ணா அவங்க பாதுகாத்து வச்சுக்குவாங்க. ஆனா இது நம்ம பண்பாட்டுக்கே ஒத்து வராது. இதுல சாவித்ரி செஞ்சதுல தப்ப எதுவும் இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, கணவனே கண் கண்ட தெய்வம்னு நினைக்கிற பொண்ணுங்க மாதிரியில சாவித்ரியும் தான் புருஷனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சா. இன் மை நியூ பாயிண்ட், புருஷனுக்கு உயிர் பேச்சை கொடுத்த ஒரு பொண்ணியும் வாதி ஆவா. இந்த மாதிரி தான் புருஷ உயிரை காப்பாத்துறதுக்காக சத்தி அனுஷியா தன் மனத்தையே தூக்கி எறிஞ்சார். சாவித்ரி யார் குழந்தை 9 மாசம் சமந்திருக்கான்னு தெரியாது. ஆனா அந்த தாய்மைங்கிறது மெட்டானல் இன்ஸ்டிங்கிறது வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங். திருமதி சாவித்ரி கர்ப்ப சம்பந்தப்பட்ட வழக்கு இந்தியன் ஜூரி ஃபியூடன்சிக்கு ஒரு புது அனுபவம். அதனால இந்த கேஸ் விஷயத்துல எத்தனையோ சட்ட நிபுணர்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீதி சாஸ்திரத்தை, நியாய சாஸ்திரத்தை, வைத்திய சாஸ்திரத்தை முழுமையா பரிசீலித்த பிறகு மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில திருமதி சாவித்ரி செஞ்ச காரியம் சரியானதே என்று இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. மனைவியோட சம்மதம் இல்லாததால திரு சுரேந்திரனுக்கு விவாகரத்து நிராகரிக்கப்படுகிறது. இப்ப நான் விவாகரத்துக்கு சம்மதிக்கிறேன். நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு 4 செவத்துக்குள்ள இல்லாம ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும்னு தான் நான் இந்த கோர்ட்டுக்கே வந்தேன். அவர் கேட்டா என் உயிரையே கொடுத்திருப்பேன். விவாகரத்து என்ன, அவர் சந்தோஷம்தான் முக்கியம். அவருக்கு நான் வேண்டாம், நான் வேண்டாம். விவாகரத்து கொடுத்துருங்க. அத்தை, அவரை நல்லபடியா பாத்துக்குங்க. பசிச்சாலும் கம்ப்யூட்டர்ல உட்காந்துருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. வேளை வேளைக்கு சாப்பிட சொல்லுங்க. பெரியப்பா, உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொன்னீங்க, நீங்க நினைச்சது நடக்க போகுது. இனி நான் உங்க கண்ணே படமாட்டேன் பெரியம்மா. அக்கா, பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்து ரோட்டை தாண்டணும். நாம எவ்வளவு ஜாக்கிரதையா போறோங்கிறது முக்கியம் இல்ல, எதிரில் வருவேன் எவ்வளவு அஜாக்கிரதையா வராங்கிறது தான் முக்கியம். ரோடானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, வரேன். சாவித்ரி, என்னை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. யாருக்கு யார் வேணாலும் சுமையாகலாம், ஆனா தாய்க்கு குழந்தை சுமையாகாது. நான் கூட அந்த தாய் கிட்டதான் போறேன். என்னை எந்த கேள்வியும் கேட்காம சுகமா தாளாற்ற தாய் என் கிராமம்தான். நான் அங்கேயே போறேன். நான் போயிட்டு வரேங்க. வரேன்.